கதிரவன் ஒளியில் தோன்றும் நிறங்களோ ஏழென்றாலும் கதிரவன் ஒன்றே போல கருணைசால் அல்லாயேசு. மதிவளர் முருகன் சக்தி மாதொரு பாகன் கண்ணன் துதித்திடும் கணேசன் என்று தொழுதாலும் இறைவன் ஒன்றே. பேசும் வார்த்தைகள் உன் செயல்கள் எல்லாமே இனிதாக அமைய வேண்டும். தெரிகிறதா? அது சரிம்மா, உங்களுக்கு பிரிந்து போக கசப்பாக இருக்கிறதே, அது ஏனம்மா? நமது அரண்மனையில் இவ்வளவு இடம் இருக்கிறதே, குருகுலத்தையே இங்கு கொண்டு வந்து விட்டால்? மனதில் ஆண்டவன் இருக்கிறான் என்பதற்காக மசூதியை வீட்டிலேயே கட்டிக் கொள்ள முடியுமா? எதுவுமே இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. அது சரி, நீ கற்று தெரிந்து பெரியவனாகி பட்டத்துக்கு வந்ததும் முதலில் என்ன சட்டம் போடுவாய்? குலிஸ்தான் என்ற இந்த பெயரை மாற்றி இந்த தேசத்திற்கே உங்கள் பெயரை வைப்பேன். தாய் நாட்டிற்கு தாயின் பெயரை தான் இருக்க வேண்டும். பெயரை மாற்றுவது இருக்கட்டும், முதலில் இந்த ஊரையும் தேசத்தையும் நல்ல முறையில் மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதற்காக நான் அல்லாவை பிரார்த்திக்கிறேன். அம்மா அம்மா, நானும் அண்ணன் கூட போறேம்மா. சகிலா, நீ அங்க போக கூடாதம்மா. ஏமா, அண்ணன் போற ஊருக்கு தங்கச்சி போக கூடாதா? அப்படிதான் நானும் போவேன். முதலில் அண்ணன் தான் குருகுலத்துக்கு போக வேண்டும், பிறகு உன்னையும் அழைத்து செல்கிறோம். குருவுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது காணிக்கையை நீதானே யானை மீது அம்பாரியில் வைத்து எடுத்துச் செல்ல வேண்டும். அப்ப நிச்சயமா என்ன கூட்டு போய் நான் அழுவேன். அண்ணன் குருகுலத்துக்கு போகும்போது அவரை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும். அழக்கூடாது சக்கிலா, அழக்கூடாது. இங்கு சரி, நீ சிரிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? முத்து முத்தா இருக்கு. அப்படியா? ஞாபகம் வந்தா இந்த முத்து அர்த்த பாத்துக்க, நான் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். எனது அருமை செல்வங்களே, இந்த பாசமும் பற்றும் என்றும் உங்களிடம் நிலைத்து இருக்கட்டும். அமைச்சரே, அப்துல்லா குருகுலம் செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டது மன்னா. பள்ளிவாசலில் பிரார்த்தனை, கைதிகள் விடுதலை, ஏழைகளுக்கு இலவச கல்வி, ஆசிரியர்களுக்கு பொன்முடிப்பு, அரண்மனை பணியாட்களுக்கு பரிசுகள். Thank you.
அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். அப்துல்லா, அனைத்திலும் நீ தேறிவிட்டாய். எதையும் கற்றுத் தருவது பெரிதல்ல, கற்றுக்கொள்வதுதான் பெரிது. இன்றோடு உன் பயிற்சிகள் யாவும் முடிந்து விட்டது. 10 ஆண்டுகள் நீ பெற்ற அறிவினால் பாதி மனிதனாகத்தான் ஆகியிருக்கிறாய். உலக அனுபவம் இனி உன்னை முழு மனிதன் ஆக்கிவிடும். உன் நாடு திரும்ப தயாராகிக்கொள். நன்றி அசரத். நடுத்தருவில் ஒரு பெண்ணை கையை பிடித்து எடுக்கும் அளவுக்கு உனக்கு துணிச்சலா? யாரடா நீ? இந்நாட்டு தளபதி. அபலை பெண்ணிடம் வீரத்தை காட்டும் உனக்கு அப்படி ஒரு பட்டமா? என்ன சொன்னாய்? என் கையை இறக்கி விடு. முடியாது, கையை இறக்கி விட்டா உன் பொண்ணு அறையவன். ஐயோ, நான் அறையலடா, இறக்கி விடுறா. என் பொண்ணு நான் அடிக்கிறேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? நீ யாரா? ஐயோ, அவர் இல்லன்னா உன் பொண்ணு நீ உயிரோட பார்த்தே இருக்க முடியாத. ஆமாப்பா, நீங்க வித்து காட்டும் போது அந்த பாவி முராத்து வந்து
என் கையை பிடிச்சு இழுத்தான். நான் அல்லாந்து கூப்பிட்டேன், உடனே அப்துல்லாவை அல்லாதான் அனுப்பிச்சிருக்கணும். அவர் கொடுத்த உதவியில புராது கூட்டத்தோட ஓடிட்டான். இப்படி ஆபத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். அவரை போய் யாருன்னு கேக்குற, வசூல் எவ்வளவுன்ற? அப்துல்லா சாப், என் திம்மா தவக்கால அடிக்கணும் சாப். என்ன மன்னிச்சிடு சாப், வந்து உக்காரு சாப். அதே குடிச்சு தொட உக்காரு சாப். தம்பி, முராது மாதிரி ஆளுங்க இருக்கும் போது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் ஏது தம்பி பாதுகாப்பு? ஒரு காலத்துல இந்த தேசமும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பொல்லாதவங்க எல்லாம் ஒரு பக்கமாவும் பிரிஞ்சு போய் ஊரே நாசமா போச்சு. ஐயா, எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது? தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த தேசத்து இளவரசர் குருகுலம் போன போது சுபேதான் ஒரு நாட்டியக்காரிங்க வந்து அவளுக்கு தாளம் கட்டிக்கிட்டே இந்த முராது அவர் பின்னாலேயே வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து மன்னர் உசேன மயக்கி விட்டாங்க. சதா குடி வெறியிலையும் சுபேத ஆசையிலையும் மூழ்கி கிடக்கிறார் இந்த ராஜா. சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு முரா தானே சேனாதிபதினு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. அப்போ இதை கண்டிக்க யாருமே முன் வரலையா? வந்தார் முஸ்தாபான்னு ஒரு நல்ல மந்திரி வந்தார். ஆனா அவரு இந்த நாட்டை விட்டே போயிட்டார். அப்படின்னா ராணி கத்திஜாவும் அவங்க மக சக்கீலாவும் என்ன ஆனாங்க? பல பேர் பல விதமா சொல்றாங்க. அவங்க யாருக்கும் ஊர்லயே அவங்க கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இளவரசர் போன போதே நல்லதெல்லாம் அவர் கூடவே சென்று போயிடுச்சு. ஆனா அவரை பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு? நாட்டை மறந்துட்டு எங்க ஏட்ட புரட்ட போயிருக்கானா முட்டாள். சரி சரி அப்துல்லா, நீங்க வாங்க சாப்பிட போலாம். எங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முட்டாளுக்கு எப்படி பசிக்கும்? அப்படின்னா நான் தான் அந்த இளவரசன் அப்துல்லா. சச்சி, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நாடு இந்த நிலைமைக்கு வந்தும் அதை கவனிக்க முடியாத நிலைமையில நான் இருந்தேன். நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உண்மை உணர வச்ச உங்களுக்கு என் நன்றி. நான் எப்பவே அரசரை பார்க்கணும். இளவரசே. அரசே, நான் உடைமாட்டி கொண்டு வருவதற்குள் இவ்வளவு அவசரமா? சுபேதா, அந்த கண நேரம் கூட உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை. சுபேதா, பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் நமது திருமண நினைவு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டாமா? கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும், அவசியம் கொண்டாட வேண்டும். அதிக செலவாகுமே என்றுதான். ஆகட்டுமே, எவ்வளவானால் என்ன வாரிவிட சொல். வாரிவிட கஜானாவில் போதுமான அளவு பொருள் இல்லையே. ஆமா, என்ன செய்யலாம்? வாரிவிட சொல் என்றீர்களே, வாரி என்ற சொல்லையே சற்று குறுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாரி, வரி. ஆ, வரி புதிதாக கொஞ்சம் போடலாம் என்றுதான். பத்திரம் உங்கள் கையெழுத்து. சுபேதா, வெறும் பத்திரங்களில் என்னுடைய கையெழுத்து நிறைய வாங்கி வைத்துக் கொண்டு உன் இஷ்டம் போல் வரியோ சட்டமோ போட வேண்டியதுதானே. விருந்தங்கள் யாரடாது எமக்கு கட்டளையிடுவது? அரசே, என்னை இப்பொழுது தெரியாது. உங்கள் கண்கள் தான் குருடாகி பல ஆண்டுகளாகி விட்டனவே. அரசாட்சியை நடத்துகிறீர்கள், அரசாட்சி. யார் யார் நீ? உங்கள் மகன் அப்துல்லா. அப்பா, உங்களை இந்த நிலையில் காணவே நான் வெட்கப்படுகிறேன். குருகுலத்திற்கு என்னை அறிவுபெற அனுப்பிவிட்டு நீங்கள் ஏனப்பா இப்படி அறிவடைந்து விட்டீர்கள்? எங்கே என் தாய்? அப்துல்லா, நானும் உன் தாய் தான். நீங்களும் என் தாயா? ஆண்டவனும் பெற்ற தாயும் ஒன்றுக்கு மேல் இருக்க முடியாதே. அப்படி இருக்க அந்த தத்துவத்தையே தலைகீழாக மாற்றி நானும் உன் தாய் என்கிறீர்களே. பார்த்தீர்களா உங்கள் மகன் பேசுவதை? குருகுலத்தில் சென்று பயின்று வந்தவன் அல்லவா, அப்படித்தான் பேசுவான். அப்துல்லா, உன் தாய்க்குரிய மரியாதையை சுபேதாவுக்கு நீ தர வேண்டும். அதுதான் உன் கடமை. அதே எப்படி? உங்கள் ஆசை நாயகி எல்லாம் என் அன்னையாகிவிட முடியுமா? நீங்கள் மஞ்சத்தில் கொஞ்சம் பதவிகள் எல்லாம் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயாகிவிட முடியுமா? அப்துல்லா, உன் சித்தனை மிகவும் பழித்து பேசுகிறாய். உன் தந்தைக்கு தரும் மரியாதை நன்றாக இருக்கிறது. வீரத்தோடும் மானத்தோடும் நான் வந்து பேசிக் கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு தரும் சரியான மரியாதை. மறந்து போய்விட்ட வீரத்தையும் மறந்து போய்விட்ட மானத்தையும் பரம்பரையில் வந்த மகன் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். குருகுலத்தில் பேசும் கதையும் கூட நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் போல இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராஜ தந்திரங்களையும் கற்று வந்திருக்கிறேன். அதர்மம் மேலோங்கி தர்மம் அழியும் போது தர்மத்தை காக்கும் திறனையும் பெற்று வந்திருக்கிறேன். எதற்காக வீண் பேச்சு? அப்பா, எங்கே என் தாய்? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கப்பா. அப்துல்லா, அமைதியாக பேசு. ஏன் இப்படி தாறுமாறாக நடந்து கொள்கிறாய்? யாரோ மேளம் கொட்டி வந்தவரையும் சதங்கையோடு வந்தவனையும் சதம் என்று நம்பி சத்தியமே வடிவாலையும் தாயை மறந்து விட்டீர்களா? இவள் ஆடுபவள், ஆட்டக்காரி. ஆட வந்த ஆட்டம் முடிந்ததும் ஓடி விடுவாளப்பா. இவளை நம்பாதீர்கள் அப்பா, நம்பாதீர்கள். அப்துல்லா, நாவை அடக்கி பேசு. நல்ல தாய்க்கு பிறந்த ஒருவன் பேச வேண்டியதை நீ பேசாதே.
கவலைப்படத்தான் வேண்டும் என்பது உன் தலைவிதியானால் மந்திரி ஓடு ஓடிப்பட உன் தாய்க்காக கவலைப்படு. அப்பா கேட்டு தலை புரிய வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமானால் அந்த நடத்தை கெட்ட உன் தாய்க்காக விற்கப்படும். என்ன வார்த்தையடி, என் தாயை பற்றி அவதூறாக பேச உனக்கு எவ்வளவு துடிச்சல். அவர்களை பழித்து பேச இந்த தேசமும் காலமும் உனக்கு எவ்வளவு இடத்தை கொடுத்து விட்டது. ஆடி பிழைக்க வந்தவளே, யாரை அடி சொன்னால் நேற்று கடை தெருவில் கலகம் செய்தவனா? எனக்கு முன்பே உனக்கு அறிமுகமாகிவிட்டாரா அண்ணா? ஆமா, நேற்று இவனுக்கு ஒரு சாதாரண பிரஜையான், இன்று உனக்கு இந்த நாட்டு இளவரசனாக அறிமுகமான, நாளை சத்தியவதி கதீஜாவின் மைத்தனாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கும் போது உங்கள் அனைவருடைய முடிவும் உங்கள் பின்னால் தான் நிற்க போகிறேன். வேசி மகனுக்கு நாக்கு மிகவும் நீளுகிறதே என்று சொன்னாய்? அப்பா கேட்டீர்களப்பா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்கள்? பேசுங்களப்பா பேசுங்கள். ஏன் மௌனம் சாதிக்கிறது? மனைவி என்பவள் வாழ்வில் உயிரில் தம பங்கு கொண்டவள் அல்லவா? அந்த பாசமும் மதிப்பும் உங்களுக்கு மட்டும் இல்லையா? அப்துல்லா, அவள் கதை முடிந்து விட்டல். ஓடி போனவளை நாம் தேடிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. எம்மை தேடி வந்தவளை மகாராணி ஆக்கி அவளுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டோம். ஓடி தாய், சொல்வது தந்தை, கேட்பது மகன். அடியே சுபேதா, ஆட்டுக்காரி, என் அப்பனையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்துல்லா, என்ன இருந்தாலும் என் ஆசை கணவரின் மகன் என்ற முறையில் இதுவரையில் பொறுத்திருந்தேன். இனியும் என்னை படித்து பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? என் தாயை படித்து பேசிய இன்னும் பூகம்பம் வரவில்லையே, இந்த பூமி வெடித்து உன்னை விடுக்கவில்லையே சதிகாரி. இந்த தேசத்து மகாராணி கட்டளை இடுகிறேன், இவனை அழைத்துச் சென்று சிறையில் தள்ளுங்கள். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீ என்னை சிறையிலிட்டாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் சரி, என் தாய் மீது உள்ள களங்கத்தை போக்கும் வரையில் நான் ஓய மாட்டேன். தாய் இருக்க வேண்டிய இடத்திலே நீ இருந்து கொண்டு கட்டளையிடுகிறாயா? நீ வைத்துமானால் பா, அந்த இடத்திலே என் தாயை அமரச் செய்து அவர்களை விட்டே உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லுகிறேன். இந்த தவறத்தை நான் நிறைவேற்றாவிட்டால் நான் சிதைக்கான மகன் அல்ல, என் தாயின் மீது ஆடை. நீ கேட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையை விட உயர்ந்தவன். அந்த கிழவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நடக்கட்டும். நல்ல காலம் என் ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது. உயிருக்காக போராடும் கயத்தின் நிலையை கடை கூத்தாட வேண்டியதில்லை. இந்த நாட்டு தளபதியை மஞ்சத்திற்கு வந்துவிடு. நான் ஒரு குட்டான், சரச கலையில் எவ்வளவோ தெரிந்திருந்தும் தெருவில் வைத்து உன்னை விளையாட அழைத்தது தவறுதான். கமா, கொடுங்கோல் ஆட்சியில வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவனால கற்பிழந்த ஆஷா வாழ பிரியம் இல்லாம அவளாவே இறந்து போயிட்டாப்பா. ஆஷா, அப்துல்லாவை சிறையில இருந்து விடுதலை செஞ்சு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ள நீ இந்த உலகத்தை விட்டே விடுதலை ஆயிட்டியம்மா. இது என்ன நாடா, மிருகங்கள் வாழும் காடா? அந்த காட்டுல இருக்கிற கட்டுப்பாடு கூட இந்த நாட்டுல இல்லாம போச்சு. இளவரசு, அந்த முனா சிப்பாயங்களோட வந்துட்டு இருக்கான். சிப்பாயா அவனுக்கு ஒரு குடிவை கட்டுவோம். இளவரசி வேண்டாம்,
கண்ணீரோட போராடிட்டு இருக்கிற இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே உங்க வீரம் பயன்படும். இந்த தேசத்தோட நம்பிக்கை ஒளியே நீங்க ஆழ்வாரத்தோட வந்துட்டு இருக்கான். தயவு செய்து தப்பிச்சு போயிடுங்க. என்ன தடுக்காதீங்க இளவரசே, நான் சொல்றதை கேளுங்க. புலி பதுங்கிறதே பாயறதுக்காக தான். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க புரட்சி செய்யலாம். இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் நீங்க காப்பாற்றலாம். கமால் உங்களுக்கு துணையா இருப்போம். நான் சொல்றதை கேளுங்க. வாங்க வாங்க. வன்னிப்பதிலேயே இவ்வளவு களைப்பா. உலகம் புகழ் ஆனழகா இல்லையா? உன்னை விட நான் அழகா? நம்ம சீக்கிரமா நிக்கா முடிச்சோம். என்ன என்ன? அதுல ஒரு சின்ன உண்மை அடங்கி இருக்கு. என்ன முந்தாஸ்? உடம்புல ஏதாவது பாதையா? நம்ம ரெண்டு பேருமே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது இல்ல. என்ன முந்தாஸ்? அதுதான் இல்ல. எதுதான் இல்ல? நான் மும்தாஜே இல்ல, குலாபி. எனக்கு மும்தாஸ பாக்கணும். போவாத பையா, நான் மம்மு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். மம்மு குசு, இங்க வந்து போட்டியில கலந்து தோத்து போன அடிமைகளின் பட்டியல படி. படிக்கிறேன் குசு. ஈராக் நாட்டு இப்ராஹிம், பாலஸ்தீன நாட்டு பக்ருதீன், பாரசீக நாட்டு பாட்ஷா, அரபு நாட்டு அல்லாவித்ரா. என்ன விஷயம்? நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு அப்பாவி வந்திருக்கா, சின்ன பையன். அப்பாவியா சிப்பாயாவது? 10,000 பொன் கொண்டு வந்திருக்கானா? கொண்டு வந்திருக்கான். உள்ள விடு. ஜாகரம் பள்ளி. ஐயோ, எனக்கு மும்தாஸ காட்டுக்கோ காட்டுங்க காட்டுங்க. அடுத்து காட்டுங்க காட்டுங்கன்னு எத்தனை தடவை சொல்லுவேன். இங்க எல்லாத்துக்குமே இவர் தான் ஊன்னா இடிப்பேன். தெரியுமா? சலாம் போடு.
சலாம் அலைக்கும். என்ன அவரு சலாம் போடுற பதிலே பேச மாட்டேங்கிறாரு. பொண்ண கையில வை, அப்பதான் பேச்சு வரும். பத்தாயிரம் பொண்ணு அப்படியே நீ ஓவியமா வரையணும். என்னத்துக்கு பம்பரமா ஆடும்போது மும்தாஜ் வரையணும்? அதுக்கு பம்பரத்தையே வரைஞ்சறேனே. போட்டி மும்தாஜ் பாடிக்கிட்டே கேள்வி கேப்பா, நீ பாடிக்கிட்டே பதில் சொல்லணும். என்னங்க ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் என்ன பார்த்தா என்ன பால்காரர் மாதிரியே தெரியுது. மம்மு இவன் சுத்த அழுக்கா, எடுத்து கூட. எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம், மும்தாஜ் தான் வேணும். மூணாவது போட்டி என்னங்க? மூணாவது போட்டி அது உன் வேலையை பொறுத்தது, எங்க மூளையை பொறுத்தது. அந்த நேரத்துல தான் நான் சொல்லுவேன். ஆமா, முடிவை யாருங்க சொல்றது? நடுவர்கள் வச்சிருக்கோம். எங்க என்னங்க இது நியாயம்? போட்டி நீங்களே, நடுவர்கள் நீங்க வச்சு ஆளுங்களே. குலாபி நீ சொன்ன மாதிரி இவன் சுத்த சின்ன அல்கா பையன், எடுத்து கொடு. இது வேணாம். நீ யாருப்பா? நீ ஒரு நடுவரா? நடுவில் இருக்க நடுவரா? போட்டிகள் ஆரம்பமாகட்டும். அதான கேட்ட என்னமோ நடந்து போச்சுன்னு நினைச்சேன். அங்கங்க பணத்தை கொடுத்து அடிமைகளை வாங்குவாங்க. இத பாத்தியா, பத்தாயிரம் பொண்ணு மும்தாஜ் குடுத்துட்டு அடிமையா போற, அடிமைகள் முகாமுக்கு கூட்டி போறாருங்க. அப்பர் விட்டாத காப்பாத்து, காப்பாத்து அப்துல்லா, காப்பாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். கொண்டு வா. ஓவியக்கலைக்கு மதிப்பளிக்கும் முறையிலே மும்தாஜ் அவர்கள் இந்த வண்ண கலவையை தொட்டு தர வேண்டுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மும்தாஜ் Thank you.
பெருசா துள்ளியே துள்ற மாடு பொதி சுமக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆகும்? நம்ம மும்தாஜ் தான் பம்பரம் போல ஆடிக்கிட்டு இருக்காளே, அதை பார்த்தார் வாய பொழந்து நின்னுட்டார். மேத மாதிரி வந்து நின்னாரு. மேத எல்லாம் போததானே, அப்படித்தான் நிப்ப. பாவம் புள்ள ரெண்டாவது போட்டி வரைக்குமாவது தாழும்னு நினைச்சேன். மௌதேவி ஒத்த நாடி தாங்காது. ஏப்பா, 10,000 பொண்ண வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாதா? ஒரு ஜவ்வாறு ஜாபத்ரி ஏலக்காய் வித்து பொழைச்சுக்கிறதானே மம்மு என்னதான் வரைஞ்சிருக்கிறாரு? வரைஞ்சு கிழிச்சாரு, கைதி முகாம் தான். திறந்துதான் பாப்போமே. திறக்காம எப்படி பாக்குறது? திறக்க நம்ம தான் ஜவ்வாறு ஏலக்காய் விற்கணும் போல இருக்குது மம்மு. முத்தாஜி உடம்பு அப்படியே இருக்கிறதே. ஒண்ணு மட்டும் இல்ல, நெத்தில வேர்வை இல்ல மம்மு. முழு உருவத்தை எழுதிட்டா நெத்தில வேர்வை இல்லையா? வேர்வை எழுதுனா நாத்தம். என்னால நம்பவே முடியலையே. நீங்க என்ன கூட தான் நம்புறதே இல்ல. மாமா, அந்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா? பாரு பாரு, நம்ம கண்ணை எல்லாம் கட்டி விட்டான். இவன் எழுதல, இது ஏதோ குட்டிச்சாத்தான் வேலை. இதை எப்படி வரைந்திருக்கு? கேள்விக்கு பதில். பதில் சொல்லும் ஞானம் எனக்கு நிறைய இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளும் திறன் பேரழகிக்கு இருக்கிறதா என்றுதான். இது வீண் பேச்சு. மும்தாஜ் கலைஞனின் தூரிகையில் சிக்காத ஒரு காரிகையை அந்த ஆண்டவனே இன்னும் படைக்கவில்லை. என் கலை திறமையினால் உன்னை கைது செய்து விட்டேன், என் சித்திரத்தில் உன்னை சிறைப்படுத்தி விட்டேன். ஓவியம் என்னை போலவே இருக்கிறது என்ற பெருமையில் தானே துள்ளுகிறீர்? இதில் தான் நீர் என்னிடம் பிடிபட்டு விட்டீர். என்ன, பாக்தாதில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த ஆடவன் கண்ணுமே தீண்டிராத என் அழகுமேனியை பழகியவர் போல் எப்படி வரைந்தீர்? என்னை பார்த்தவர்கள் அனைவருமே கைதி முகாமில் இருக்கும் போது அரங்கத்தில் பந்தாக சுற்றித் திரிந்த என்னை ஒரே நிலையில் ஒரே கோணத்தில் எப்படி கொண்டு வந்தீர்? ஏன் சிரிக்கிறீர்? திருட்டுத்தனமாக எங்கிருந்தோ ஒளிந்து நின்று என்னை பார்த்திருக்கிறீர், உண்மைதானே? சயனாரை ஜன்னல் வழியாக இல்லை, நீராடும் குளத்தில். அந்த இடத்திற்கு நான் வந்திருந்தால் நீரில் துள்ளும் அழகிய மீன்களை விட்டுவிட்டு தங்களையா பார்த்தேன். உனக்கு கோபம் தாங்காது. திமிரான பேச்சு. எப்படியோ எங்கிருந்தோ என்னை பார்த்து விட்டு தான் எழுதியிருக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்து விட்டு தான் எழுதினேன். என்ன, எங்கள் ஓவியக்கலை முறைப்படி மும்தாஜ் வந்து தூரிகையை தொட்டு கொடுத்து துவக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அல்லவா? ஆமா. அப்பொழுது மும்தாஜின் கரத்தை நான் பார்த்தேன். சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி ஒரு பெண்ணின் கை இப்படி இருந்தால் மற்ற அங்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கற்பனை செய்து பார்த்தேன். அதன் முடிவே இந்த ஓவியம். அப்துல்லாவின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு முதல் போட்டியில் அவர் வெற்றி பெற்றதாக தெரியப்படுத்துகிறோம். எல்லாரும் பொழுது சாயவுக்குள்ள 10க்கு 10 குடி வெட்டி ஆகணும். சீக்கிரம் எல்லாருக்கும் 6க்கு 3 தோணா போதுமே, உனக்கு ஏன் 10க்கு 10 புரண்டு புரண்டு சாப்ப போறியா? மம்முட்டியோட எவனாவது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வெட்டிங்க, உங்களை வெட்டி போட்டுருவேன். வந்து பாரு. ஏன் வந்தா? என்ன அங்க என்ன இருக்கு? புதையல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? புதையலா? என்னையா அது டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏயா, புதையல் இருந்தா டங்குன்னு கேட்கா பின்ன டும்முன்னு கேட்க. நான் வெட்டுறேன், நீ உட்காரு. கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி. வெட்டு. ஏமாத்தவா பாக்குற? அயோக்கிய பயல மேல வந்து என்ன செய்யற பாரு. வேலை நேரத்தில் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டியே. நான் ஒண்ணு ஏமாத்துறீங்க? எனக்கு கிடைச்ச புதையலை நீ தானே?
அப்படின்னா? ஆமா, முதல் போட்டியிலே நான் உன் அழகுல மயங்கிட்டேன். கையில பத்தாயிரம் பொண்ணு இருந்தா மும்தாஸ், பெருங்கையோட கைதியா இருந்தா நானா? இந்த சாமர்த்தியத்தை அங்க காமிக்கிறதானே போட்டியில காமிச்சிருந்தா மும்தாஸ் கிடைச்சிருப்பா. எனக்கு வேணாமா மும்தாஸ்? மும்தாஸிய வேணாம் திருட்டேன். ஆமா, உன் அழகுல மும்தாஸ் அப்படியே அழிச்சுட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா நீதான் பெருசு. நிஜமாவா சொல்றேன்? இன்னையில இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். வேணாம்ன்றியா? ஆமா, அவன் என்ன காதல சுத்த அறிவு கட்டவனா இருக்கான். போட்டியில பொம்பளை ஆடுறத பார்த்து பொம்மையா போட்டுட்டு இருப்பான் ஒருத்தன். போட்டானே இன்னைக்கு ஒருத்தன். யாரோ அப்துல்லாவா? அப்துல்லாவா? அண்ணாமா அப்துல்லாவா? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? என்கிட்ட படிச்ச பையன், சிஷ்யன். மார்க்கம் தழைக்க வந்த மெஹபூப் சுபானி, வாழ்ந்திருக்கும் பாக்தாத் வளநகரின் எழிலாணி, அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். அக்காலை ஒருவனும் அப்பாவை ஒருத்தியும் அழகாய் கல்யாணம் செய்யலாமே, அழகாய் கல்யாணம் செய்யலாமே. மாஷால்லா. ஹாய் ஓ மெரி பியாரி, நீ அல்லாஹ் பேச்சுக்காரி, கேலி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி.
மரணமிட்டும் நெஞ்சை களவு செய்தும் கன்னத்தில் கன்னமிட்டும் நெஞ்சை களவு செய்தும் கன்னியரும் காளையரும் காதல் செய்யும் ஊராம் கன்னியரும் காளையரும் காதல் செய்யும் ாரீ அல்லா பேச்சுக்காரி கேள்வி என்ன கிண்டல் என்ன கேட்டு பாரு கேள்வி வாழ்க்கையில் உயர்ந்த கை நம்பிக்கை ஏழு நிறத்தினில் வானில் எழுந்திடும் வானவில் ஆயிரம் காலம் நீரினில் வாழ்ந்திடும் மான் எந்த மான் நாலு புறத்திலும் நீர்வுள்ள தீவெனும் மான் அந்த மான் பூமியில் வராது அதனாலே வாரே வா குலாபி அறியாம நான் கைத்தட்டம் முதல் போட்டியிலே கலைமேதியாக வெற்றி பெற்றுள்ள அப்துல்லா தற்போது கவிமேதி என்பதையும் உணர்த்தி விட்டார் ஆகவே இரண்டாவது போட்டியிலும் வெற்றி பெற்றதாக பெருமையுடன் அறிவிக்கிறோம் பாஸ்தார் பேரடகியின் பவளவாய் பிறக்குமா இன்னும் ஏதாவது கேள்விகள் பிறக்குமா உங்களிடம் நான் தோல்வி அடைந்து விட்டேன் மும்தாஜ் நீ தோல்வியை ஒப்புக்கொள்ள தேவையில்லை இன்னும் மூணாவது போட்டி இருக்கு அது நடக்கட்டும் வெற்றி தோல்வி யாருக்குன்னு அப்பத்தான் தெரியும் அதையும் பார்ப்போம் மும்தாஜ் வலிக்கிறது இங்கே இங்கே இங்கயா இல்லை இல்லை இங்கே சுரையா 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 என்னை விட்டு போகாது என்னை விட்டு போகாது மும்தாஜ் என்னை விட்டுவிடு நான் உன் தோழி அல்ல நான் உன் தோழி அல்ல நீங்கள் என் தோழி அல்ல என்று எனக்கும் தெரியும் நான் தான் உங்களை வரவழைத்தேன் ஓஹோ மும்தாஜ் பாஸ்தார் பேரழகி படிப்பில் கெட்டிக்காரி நடிப்பிலும் கை சேர்ந்தவள் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்னை எதற்காக இங்கே போய் சொல்லி வரவழைக்க வேண்டும் நாளை நடக்க போகும் பந்தயத்தை பற்றி தங்களிடம் பேச வேண்டும் நீங்கள் பொது இடத்தில் இருந்ததால் என்னால் வர முடியவில்லை அதனால் தான் இப்படி ஒரு தந்திரம் செய்து உங்களை வரவழைத்தேன் மன்னிக்க வேண்டும் நாளைய பந்தயத்திற்கு இப்பொழுது பேச என்ன இருக்கிறது அதில் தாங்கள் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம் ஏன் ஓஹோ பந்தயத்தை பாதையில் நிறுத்திவிட்டால் தானாக தோற்றவனாகி விடுவேன் என்ற நம்பிக்கையோ இல்லை இல்லை உங்கள் இரண்டு வெற்றிகளுமே அறிவினாலும் திறமையினாலும் கிடைத்தவை ஆனால் நாளை நடக்கப் போகும் போட்டி பயங்கரமானது என் மாமனை தவிர வேறு யாரும் அறியாதது அதில் என்ன சூது இருக்குமோ எப்படிப்பட்ட சூழ்ச்சி இருக்குமோ எனக்கே தெரியாது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் அழகில் மயங்கி போட்டி என்ற பெயரால் அடிமையானவர்களை விடுவித்துப் போகவே நான் வந்திருக்கிறேன் எங்கே மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்று உங்களை அடிமையாக்கி விடுவேனோ என்று அஞ்ச வேண்டாம் செல்வ செருக்கு அழகின் மமதை யார் என்ன செய்ய முடியும் என்ற அகந்தையோடு நீங்கள் சந்தோஷமாக இங்கே நான் சொல்வதை நம்புங்கள் இந்த போட்டியும் பந்தயமும் நான் செய்யும் ஏற்பாடல்ல என்னை எடுத்து வளர்த்த மாமனின் பேராசையால் வந்தவனே தோற்று போகும் ஒவ்வொருவருக்காகவும் நான் வருந்தாத நாளே கிடையாது
என்னையும் வெல்ல ஒரு நல்லவர் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டதுண்டு. ஆனால் அவர் உயிருக்கும் ஒரு ஆபத்து வருவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. தங்கள் தகவலுக்கு என் நன்றி. என்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறனை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாளைய பந்தயத்தில் தங்கள் உயிரையே பணயமாக வைக்க நேரிடலாம். வீரன் விளையாடுவதே உயிரோடு தானே. வீரம் வஞ்சகத்தை வென்றதாக கதையில்லை. இருப்பினும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்பவர் என் மாமா. வஞ்சகத்தால் வெல்ல பார்ப்பார். முள்ளை முள்ளால் எடுக்கலாம். மும்தாஜ், மானத்தின் மதிப்பை தெரிந்து கூறுகிறேன். நாளைய சவாலை நான் ஏற்கிறேன். போட்டியில் சந்திப்போம். இதுதான் மூன்றாவது போட்டி நடக்கும் இடம். எதிரே உள்ள கதவுக்கு பின்னால் தான் மும்தாஜ் இருக்கிறாள். இந்த இரண்டு கதவுகளுக்கு பின்னால் பேராபத்துகள் காத்து கிடக்கின்றன. அவைகளை வெற்றி பெற்ற பின்பே நீ மும்தாஜை நெருங்க வேண்டும். ஆனால் இந்த கொதிக்கும் தண்ணீரில் நீ எப்போது விழுவா என்று சொல்ல முடியாது. போட்டி ஆரம்பமாகலாம். வா. தயக்கம், இது போட்டி. தயவு தாட்சணத்திற்கு இடமே இல்லை. உன் எதிரில் இருப்பவன் யாராயிருந்தாலும் சரி, உனது குறிக்கோள் வெற்றியின் மேல் தான் இருக்க வேண்டும். இது அல்லாவின் மேல் ஆணை. தம்பி, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க, அது என் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு. யாருமே வெல்லக்கூடாதுன்னு இந்த போட்டியை வச்சேன். ஆனா எல்லா வல்ல ஆண்டவன் ஒன்னு அனுப்பிச்சு அகங்காரத்தை அடிச்சுட்டான். மன்னிச்சிடு. உங்களை மன்னிக்க நான் யார்? தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டால் தானாக மன்னிப்பு கிடைக்கும். அடிமை முகாமில் உள்ளவர்களை விடுவித்து விட்டீர்களா? உனக்கு நன்றி எப்படி சொல்றதுன்னே தெரியலப்பா. எல்லோரும் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் விடுதலைக்கு நீதான் காரணம். யார் காரணமோ, எல்லாம் நன்மையா முடிஞ்சது. ஐயா, என் நாட்டிலிருந்து நான் எதற்கோ புறப்பட்டேன், எங்கேயோ வந்து தங்கினேன். உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என் வாழ்க்கையில் இது ஒரு சாதனை அல்ல, ஏதோ சில பேருக்கு நன்மை செய்ய முடிந்ததே என்ற ஒரு மன நிம்மதியோடு நான் போய் வருகிறேன். அப்துல்லா, நில்ல. அப்துல்லா, மும்தாஜ நிக்கா செய்துக்கிட்டு ஓ இஷ்டம் போல நீ எங்க வேணாலும் போகலாம். மன்னிக்க வேண்டும், நான் திருமணம் செய்து கொள்ளும் நிலைமையில் இப்பொழுது இல்லை. தம்பி, கனி கொம்புல பல நாடு இருக்கலாம், அதை பறிச்ச பிற்பாடு வச்சு காப்பாத்த முடியாது. அத மாதிரி தான் பொண்ணு. ஐயா, எனக்கு திருமணம் நடக்கும் பிராப்தம் இருந்தால் அது மும்தாஜோடு தான் இருக்கும்.
ஆனால் திருமணம் நடக்க ஒரு கடமை குறுக்கிடுகிறது. அதை நிறைவேற்றிய பின் தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுது. என்ன கடமை அது? என் தாய் தங்கை இருவரையும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? ஐயா, உங்க கேள்விக்கு ஒரு பெரிய கதையே சொல்லணும். அவரை யாரும் நினைச்சீங்க? குலிஸ்தான் நாட்டு இளவரசர் அப்துல்லா. இளவரசர்? நான் அப்பவே நினைச்சேன் முகத்துல ராஜக்கலை இருந்தது. கலை முகத்துல பார்க்காம வேற எங்க பாப்ப? மும்தாஜ், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஒரு ராஜ குடும்பத்துல வாழ்க்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் நீ காத்திருந்த போல இருக்கு. அப்துல்லா, உன் தாய் தங்கையை பத்தி சொன்னா நாங்களும் தேட முயற்சிக்கிறோம். நன்றி. எங்கள் அரண்மனைக்கு வந்த ஒரு சதி கூட்டம் அவர்களை நாட்டை விட்டு விரட்டி விட்டது. அவர்களை கண்டுபிடித்து உரிய மதிப்பை தேடித் தருவதாக சபதம் செய்து வந்திருக்கிறேன். அவர்கள் பாக்தாத் நகரில் இருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கள் முதல் மந்திரி இந்த நாட்டைச் சேர்ந்தவர், இங்குதான் இருப்பதாக கேள்வி. அவர்களுக்குத்தான் என் தாய் தங்கையை பற்றி தெரிந்திருக்கும். அவர் பெயர் முகமது முஸ்தாபா. முஸ்தாபா? இந்த ஊர் மலை மேலே இருக்கும் மசூதியில ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் பேரும் முஸ்தாபா தான். நான் அரண்மனையில் அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே ராணியை பார்க்க முடியவில்லை. நோய் என்றார் அரசர், பேய் என்றால் சுவைதா, அவளது அண்ணன் அனைவரையும் மிஞ்சி ராணிக்கு பைத்தியம் என்றான். அரண்மனை வைத்தியர்களை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. சில நாளில் ராணியின் இருப்பிடம் யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. என் தாயை பற்றிதான் எதுவும் தெரியவில்லை. என் தங்கையை பற்றியாவது ஏதாவது? அந்த குழந்தையும் படாத பாடுபட்டு விட்டது. அவள் அரண்மனையில் இருக்கும் போது ஒரு நாள் அமைச்சரே, என்னை கண்டிப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஜாக்கிரதை. நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். என்னை கொன்று விடுங்கள். அவர் என்றைக்காவது என் மானத்தை பறித்து விடுவான். என்னால்தான் மன்னரை பார்க்க முடியவில்லை. நீயாவது மன்னரை பார்த்து இந்த அக்கிரமங்களை எல்லாம் சொல்லக்கூடாதா அம்மா? அப்பாவையோ அம்மாவையோ பார்க்க விட மாட்டேன்கிறாரே. என்னை அழைத்துக் கொண்டு போய் எங்கேயாவது விட்டு விடுங்கள். நாட்டின் மானத்தை தான் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. உன் மானத்தையாவது காப்பாற்றுகிறேன். என்னோடு பாக்தாத்திற்கு வா. அங்கு என் வீட்டிலேயே என் மகள் போல் இருக்கலாம். காலம் என்ன தீர்ப்பளிக்கிறது என்று பார்ப்போம். அரண்மனையிலிருந்து இளவரசியை அழைத்துக் கொண்டு பாக்தாதை நோக்கி புறப்பட்டேன். அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு நல்ல ஜுரம் வந்துவிட்டது. தடுமாறிய ஷகீலாவை ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு அவ்வூரில் உள்ள ஒரு வைத்தியரை அழைத்து வந்தேன். வருவதற்குள் ஷகீலாவை காணவில்லை. தேடினேன். அவள் இருந்த இடத்தில் ஒரு மணிமாலை கிடைத்தது. விசாரித்ததில் அம்மாலைக்குரியவர்கள் பயங்கர காட்டுவாசிகள் என்றும் அவர்கள்தான் ஷகீலாவை தூக்கி போயிருப்பார்கள் என்றும் சொன்னார்கள். அந்த மணிமாலை இப்பொழுது இருக்கிறது. இதோ கொண்டு வருகிறேன். அப்துல்லா, தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வராது, கவலைப்படாது. இதுதான் அந்த மாலை. மும்தாஜ், போய் வரவா? போய் வருவோமா என்று கேட்கக்கூடாது. தாயையும் தங்கையும் தேடி போகிறேன். இடையில் எத்தனை வேதனைகளை தாங்க வேண்டும் தெரியுமா? இந்த பிரிவும் ஒரு வேதனை தானே. பிரிவுதான் காலை வளர்க்கிறது என்று காவியம் இருக்கு. எல்லோருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துவிட்டு என்னை மட்டும் சிறை வைத்து செல்ல வேண்டாம். இந்த மனச்சிறையில் என்னை கூட்டி வைத்து விட்டு தானே செல்கிறேன். விரைவில் திரும்பி விடுகிறேன். அதுவரை இந்த உடலில் உயிர் இருக்குமோ இருக்காதோ? மும்தாஜ், இந்த உயிர் என்னுடைய, அதை பிரிக்க யாராலும் முடியாது. மும்தாஜ், ஏன் கண்ணீர்? சௌதாகர் மருமகள் மலிகா மும்தாஜ் எப்பொழுதுமே ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டுமே தவிர சாதாரண ஒரு பெண்ணாகிவிடக்கூடாது. என் மனைவி என்று சொல்ல முடியாமல் இத்தனை பட்டங்களை சொல்லி என்னையே எனக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களா? சரி, என் மனைவி மும்தாஜ் பேகம். வேண்டாம், பேகம் என்றும் சொல்ல வேண்டாம். பேகம் என்றாலே வேதனையே இல்லாதவள் என்ற அர்த்தம். நீங்கள் தான் என்னை பிரிந்து செல்கிறீர்களே. நான் பிரிந்தால் நினைவுமா பிரிந்து விட போகிறது? வரும் வரையில் நினைத்துக் கொண்டே இரு. முடியாது, என் நினைவே தான் நீங்களாகிவிட்டீர்களே. மும்தாஜ், நேரமாகிறது, விடைகுடும். வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கண்ணால் பேசு. அதையும் கண்ணீர் மறைத்திருக்கிறதே. மும்தாஜ், இருப்பா, நம் திருமணத்திற்கு உனக்கு கருகுமணி கட்டுவதற்கு என் தாயாரும் நாத்தி பட்டம் கட்ட என் தங்கையும் வேண்டுமா? வேண்டாமா? வேண்டும், அவசியம் வேண்டும். போய் வாருங்கள்.
விரைவில் திரும்பி வந்து விடுங்க. நான் உன பிரிஞ்சு போக மாட்டேன். பிரிஞ்சு போக மாட்டேன். அஞ்சா நெஞ்சன் குலிஸ்தான் சிங்கம் அப்துல்லாவின் தோழர் ஒரு சாதாரண மனுஷனை போல அப்படி பேசலாமா? போ 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 போடு வரண்டியே, உன் மனசுல கொஞ்சம் கூட இரவே இல்லையா? ஏன் அழற? என்னாச்சு இப்போ சொல்லு. ஐயோ சொல்ல முடியல, எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அப்ப கண்ணால பேசு. கண்ணீர் மறைக்குது மறைக்குது மறைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? தொடச்சிட்டு பேசு. ஐயோ நான் உட்கார சாவடிக்க விரும்பல. என்ன கமா, என்ன உங்களுக்குள்ள சச்சரவு? ஒண்ணு இல்ல அப்துல்லா, நான் உன்னோட வரேன்னு சொல்றேன். இவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றான். பிரிஞ்சு விடாது தாங்க முடியலையா? ஓர அழவா அடப்பாவி. பிரியறது பாவம்னா அந்த பாவம் எனக்கு வந்தா பரவாயில்ல. ஆனால் இல்ல ஊர்னாலங்க, நான் போகத்தாம ஒரு மனத கல்லாக்கிக்க விடை கொடு, சென்று வருகிறேன். அவ கணக்கட்டும். அப்துல்லா நீ வா. காதர் மாமா, நானும் அப்துல்லாவும் சென்று வருகிறோம். எப்ப அப்துல்லா பொம்பளையா மாறினாரு? நீங்க உன்னால பிரிய முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்துல்லா உத்தரவு கொடுத்தா வேணா கூட்டி போறேன். கமல் சுரையா இங்கேயே இருக்கட்டும். உங்கள் அன்புக்கும் ஆசைக்கும் நன்றி, நாங்கள் சென்று வருகிறோம். சின்னத்தை பார், அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போல இருக்கிறது. நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். தங்கள் பிறந்த நாள் பரிசாக இந்த புது இறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்தராஜி சிந்தராஜி ரபாக் சாரார், இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? எங்களுக்கு என்ன வெந்நீர், பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்கு உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிடப் போகிறோம். நாகரிகமற்ற காட்டு பிராண்டிகள், இது என்ன கொடுமை! இந்த காய்கறியோட உன்னை கண்ட புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கு தெரியுமா? மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா? வேண்டுமானால் உன் ரத்த பசுக்கு என்ன இறையாட்சி? அவளை விட்டுவிடு. முதலில் சிறுத்து பிறகு பெருசு. தலைவா, இவர் முகத்தை பாருங்கள், நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். இரண்டு முகமும் ஒரே முகம். ஆண்டவரை ஆசனத்தில் அமரச் செய்யுங்கள்.
யார் நீ? என்னையா? உன்னைத்தான் யார் நீ? தலைவன். யார் தலைவன்? நீயா தலைவன்? எப்படி தலைவன்? பந்து மணியில் இருந்தாயா? கதார் விட்டாயா? சிந்து மாடினாயா? தேர்தலுக்கு வந்தாயா? தேர்ந்தெடுக்கப்பட்டாயா? எப்படி தலைவன்? நீ தலைவனாவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? பலம் இங்கு பலம் இருந்தால் தான் தலைவனாக வர முடியும். காட்செருமைக்கு உன்னை விட அதிக பலம். நியாயப்படி அதல்லவா இங்கே உட்கார்ந்திருக்க வேண்டும். கடவுளே கடவுளே, இங்கு ஒரு தலைவனை கொன்று விட்டுத்தான் மறு தலைவன் வர முடியுமா? அதனால் தான் இதை கொன்று நீ தலைவனாக வந்தாயா? அடே தலைவன் பையா, நீ தலைவனான முறையே தாழ். அதை உணர்த்தத்தான் நான் மறுபடியும் அவதரித்திருக்கிறேன். எப்படி? ஜனநாயகத்தை பரப்ப போகிறேன். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன்றான். அதனால்தான் இங்கும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரியதரிசி கடவுளே வா இந்த பக்கம். தலைவப்பையா போ அந்த பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும், அயோக்கியர்களுக்கு தீர்க்காயுசாகவும் எழுது. பழைய தலையெழுத்தை அழித்து வச்சு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார். இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார். அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனை எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாதே. பருதே. என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா? இல்லை குழம்புகிறாய் குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை. கனவுல கண்டதை நினைச்சு யாராவது வருத்தப்பட்டு இருப்பாங்களா? நானும் எத்தனையோ கனவு கண்டிருக்கிறேன். வெளியவா சொல்றேன். உன் கனவையா கேட்டேன். உனக்கு என்ன வரும் எனக்கு தெரியாது. ஒருத்தருக்கு கனவுல ஆபத்துன்னா உண்மையிலேயே நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம். இல்ல மாமா, என் மனசு கேட்கல. நிச்சயமா அவருக்கு ஏதோ ஆபத்து. நான் அவரை பார்த்தே ஆகணும். ஆமா, இந்த அர்த்தராத்திரி நேரத்துல அவரை போய் எங்க தேடுறது? ஒண்ணுமே புரியலையே மம்மு. சுமார், பொண்ணு மனசு பொண்ணுக்குத்தான் தெரியும். அப்ப நான் யாரு? நீ புரியா? முன்னா சுமார். ஏண்டி கண்ணு, அவர் கனவுல வந்தாருன்னு சொன்னியே, அவர் இருக்கிற இடம், நாம போனா தங்குற இடம், இதெல்லாம் தெளிவா விலாசத்தோட தெரிஞ்சுதா? விலாசம், நீ போய் தங்குற இடம், அவர் தங்குற இடம், எல்லாம் கனவுல. இப்ப என்ன சொல்றீங்க மாமா? கொஞ்சம் பொறுமா, விடியட்டும். வாங்க 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 வாங்க. பெரிய பாபா இருக்கு. இது என்ன அநியாயம்? நீங்க சாப்பிடலாமா? நான் சாப்பிடாம? கடவுளுக்கு பசிக்குமா? பசிக்குதே. எங்களை சோதிக்கிறீங்க. கடவுள் சாப்பிட்டா யாராவது படைப்பாங்களா? ஒண்ணுங்களா, இவருக்கு படைக்கிறதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் நீங்க தான். இல்ல கண்ண குத்திப்படுவாரு கடவுள். கண்ணு இங்க இருக்கு சாமி. என்ன பக்த? உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல சமயத்துல பாக்க வந்திய. நல்ல சமயத்துலதான் என் கல்யாண காரியமா போறேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். நிறைய இருக்கு. உனக்கு கல்யாணமும் நடக்கும், கையோட காரியமும் நடக்கும். ஆஹா, அந்த ராஜி இந்த ராஜி. பிரபாக், கடவுளே, ரொம்ப நாளா எங்க மனசுல இருக்கிற சந்தேகம் எல்லாம் நீங்கதான் மூத்தவங்களா பார்த்து பழகு. உன்னுடைய வயசும் அழகும் அப்படியே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி கடிச்சா எப்படி ஆசையா இருப்பான்? ஒண்ணு இல்ல, அதாவது உன் புருஷன் பெரியமா இல்லன்ற. தலாக், விவாகரத்து பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக். அவனையும் விவாகரத்து பண்ணு, மூணாவது கல்யாணத்தை பண்ணிக்க. அவரும் வெறுத்துட்டா? தலாக் தலாக் தலாக். இப்படி ரத்து ரத்தா பண்ணிட்டே வா. முதல்ல ரத்து செஞ்சவனே உனக்கு முத்து மாதிரி தெரியவான். என்ன அன்பா இருக்கிற? ஐயோ ஐயோ, குறும்புக்காரி. உன்னோட இருக்க கொடுத்து வைக்கலையே அவனுக்கு. நீ மாத்திரம் கல்யாணத்தை பண்ணிட்டு குடுத்தல நடத்தி காலாகத்துல ஒரு குழந்தைய பத்துக்கிட்டு. லாலி லீலி லாலி லீலா. சாமி, நாங்க அக்கா தங்கச்சிங்க நாலு பேர். இந்த ஆளுக்கு ஒரு பத்தியா கொண்டு கொடு.
அது என்ன சாமி, நாங்க நாலு பேரும் ஒருத்தரையே காதலிக்கிறோம், எங்க கதி என்ன வருது? உங்க கதிக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, அவன் கதிதான் அதோ கதி. நீங்க நாலு பேரா மொத்தம் சௌரியமா போச்சு, பக்கத்து கொடுத்துற நின்னு நாலு பேரும் தூக்கிட்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுருங்க. என்ன முடிக்க முடியலையா? நெய்வேத்தியம் வச்சாச்சு, அடுத்தது அபிஷேகமா, கேள்வி நேரம் முடிச்சு போச்சு. இனி அடுத்தது தியானம். எல்லாரும் இப்போ கடவுள் மேல நல்லபடியா தியானம் பண்ணுங்க, கண்ணு மூடிட்டு. என்னால் தாமதிக்க முடியாது. திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நான் எங்கள் ஆண்டவனுக்கு செலுத்த வேண்டிய விரத பூஜையை மறக்கலாமா? சகிலா, எந்த பெண்ணிடமும் எனக்கு ஆசை வந்ததில்லை, ஆனால் உன் மீது, உன் அழகின் மீது நான் அடிமையாகிவிட்டேன். நீயோ விரதம் விரதம் என்று தடை போடுகிறாய். விரதம் தவறினால் நீ பார்த்திருக்கும் என்னை ஆண்டவன் குருடியாக்கி தண்டித்து விடுவான். ஆண்டவன், தெய்வம், கடவுள், அந்த கவலையை உனக்கு வேண்டாம். என்ன? ஆமா, அந்த ஆண்டவனே நம்மை தேடி வந்து இப்போது நம்மிடம் இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடவுள் நேரில் வந்திருக்கிறாரா? நீ அவரோடு பேசலாம், அவரை பார்க்கலாம். சகிரா, இன்றோடு உனது விரதம் முடிக்கப்படுகிறது. நாளை காலை கண்கண்ட கடவுள் முன்னிலையில் நம் இருவருக்கும் கல்யாணம் தயாராக இருக்கு. என்ன திடீர் முரசு? அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபா தலைவா, வலிய வந்த விருந்து. உண்மைதான், சனிக்கிழமை சமூகத்துக்கு கொண்டு வந்தோம். காற்று அன்பு பார்த்துக்கலாம், நமக்கு விருந்து வைக்க போறாங்களா? விருந்து உங்களுக்கு அல்ல, உங்களை கொன்று என் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன். ஆமா, கொல்ல போறாங்களோ? என்னாலும் பரவாயில்ல, சாப்பிடுறேன்றானே மும்தாஜ். நான் அப்பவே சொன்னேன், அப்துல்லாவை பார்க்கணும்னு சொன்னியே, இனிமே நம்ம யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு. அந்த ரெண்டு கட்டான இடிச்சு கஷாயம் வைக்கலாம். ஐயோ, எங்களை பிரிக்காதீங்க, இவரையும் கஷாயம் போடுங்க. கஷாயத்திலேயாவது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றோம். தலைவா, இதோட என்ன கேட்காதீங்க, என்ன வேற ஏதாவது செய்யுங்க. அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம். பூசாரி, அந்த பெண்களை என்ன செய்யலாம்? தலைவா, கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டு இருக்கும் போது அவரிடம் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் போடுறது. அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல, புயலும் பூகம்ப அடிக்குது. அத பாருங்க, எதையோ தூக்கிட்டு வராங்க. மாமு, கமால் மாதிரியா இருக்குது. அவன மாதிரி எத்தனையோ பயம் இருக்கான், கிட்ட வரட்டும் பாப்போம். நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான்? தலைவா, இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை,
போன ஜென்மத்தில் நடந்ததை நான் எப்படி உணர்வேன்? இவன் உணர்வுனா இவன் படைப்பிலேயே ஒரு கோளாறு. ஒரு கணத்தில் நான் பார்த்தீர் எல்லையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வரி கண்டு ஒரு பாறை மேல வந்தேன். அந்த பாறைக்கு உடனே பாப விமோசனம் ஏற்பட்டு இந்த மனித சிசு உருவாயிற்று. அன்று நான் நரியை படைக்கும் நாள். கை தவறுதலாக நரிமூளையை இவன் தரையில் வைத்து விட்டேன். பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல் அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது. உடனே மாமா ஆக்கிவிட்டேன். எனக்கு என்ன அவனுக்கு என்ன? கடவுளே, இதை எப்படி படைத்தீர்கள்? இதை யோசிப்பா. அன்றொரு நாள் என் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை. அவள் இவன் உடலை படைத்தாள், நான் உயிர் கொடுத்தேன். அவள் அங்கங்களை படைத்தாள், நான் ஆசையை கொடுத்தேன். அவள் பெண்மையை கொடுத்தாள், நான் ஆண்மையை கொடுத்தேன். மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவில் பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா. அப்படியா பிறந்த? எனக்கு வெக்கமா இருக்கு. நீ பிறந்ததா அவன் படைச்சதா? கமாலு, ஓ நேரம் கடவுளா இருக்கிற நாங்க கைதியா இருக்கிறோம். எங்களை விட சொல்லியா இல்லையாடா? கடவுளே, உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே, இனியும் என்னால் பொறுக்க முடியாது. இவர்களை என்ன அவசரம்? அமாவாசை வரை பொறுத்திருப்போம். இவர்களுக்கு உடம்பில் மெருகேறட்டும், கொழுப்பு கூடட்டும். அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி, இல்லை வருத்த கறி. உன்னை வணங்காதை விட வருத்த கறியே மேல். அல்லாஹ், மேல் குலத்தில் பிறக்க வைத்து மேலான வாழ்வை தர மறுத்துவிட்டாய். என்னை காப்பாற்றிக் கொள்ள சாவாவது வழி செய்யும். தங்கச்சி, தங்கச்சியா? உன் அண்ணனம்மா அப்துல்லா பெஞ்சு வயதில் கொஞ்சம் மொழியில் ஒரு முத்தாரத்தை அன்பு பரிசாக கொடுத்து குருகுலம் போய் வா அண்ணா என்று சொன்னாயே, ஞாபகம் இல்லையா? தங்கச்சி, அண்ணா சகிரா, இவ்வளவு நாள் கழித்து உன்னை இந்த நிலைமையிலா நான் பார்க்க வேண்டும். இந்த முடிவுக்கு நீ எதற்காக வந்தாய்? அண்ணா, மானமுள்ள எந்த பெண்ணுமே இந்த முடிவுக்கு தான் வருவாள். ஷகிலா, மானத்தை நினைப்பவர்கள் சாகத்தான் வேண்டும் என்பதில்லை. மான உணர்ச்சி வாழ்வதற்கும் துணிவை தர வேண்டும். அந்த துணிவோடு நம் தாய் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை நாம் போக்குவோம். நம் தாய் என்ன ஆனார்கள் என்று உனக்கு தெரியுமா? அண்ணா, இப்போது நினைவுக்கு வருகிறது. என்ன? அந்த கொடியவன் முராது என்னை துன்புறுத்தும் போது நான் அம்மா என்று கத்தினேன். உன் அம்மா ஷீராஸ் நாட்டு சிறையில், உன் தந்தையோ என் தங்கை ஜுபேதாவின் மடியில். உன்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று கேட்டான். அப்படியானால் நம் தாய் ஷீராஸ் நாட்டு சிறையில் அடைபட்டிருக்கிறார்கள். ஷகிரா, இனி எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த காட்டு முராண்டியின் மிரட்டலுக்கு அஞ்ச வேண்டாம். சீக்கிரத்திலே நாம் இந்த இடத்தை விட்டு தப்பி விடலாம். பெரிய தவறு செய்துவிட்டார். இந்த பொல்லாத இடத்திற்கு ஏன் வந்தார்? என் மனம் பட்ட பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கு சென்றீர்களோ, என்ன ஆனீர்களோ எதுவும் தெரியவில்லை. என்னால் அங்கு நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. மும்தாஜ், உடலுக்கு துன்பம் வந்தால் கண் இருந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் கண்ணீர் துன்பம். அப்படித்தான் ஒரு பெண்ணும் இருக்க வேண்டும். இருந்தாலும் நீ இந்த இடத்திற்கு வந்திருக்க கூடாது. கற்பனை துயரங்களால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதை விட இந்த துயரம் எவ்வளவோ மேல். உங்களை உயிருடன் காண வேண்டும் என்ற துடிப்பு என் உயிரை பற்றிய கவலையே மறந்து போய்விட்டது. தங்கையை காண வேண்டும் என்ற கடமை உணர்வுதானே என்னை இங்கே கொண்டு வந்தது? எனக்கு மட்டும் அந்த உணர்வில்லையா? அவளை கண்டுபிடிக்கும் வரையில் உங்களுக்கு வரும் துன்பங்களை நானும் முன்வந்து தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அதற்கு அவசியமே இல்லை. தங்கை ஷகிலா இங்குதான் இருக்கிறாள். அப்படியா? அவளை பார்த்தீர்களா? ஆமா. அப்படியானால் நான் உடனே புறப்பட வேண்டியதானே? வாருங்க. முன்தாள், அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடியதல்ல. தொழுது விடுவதற்குள் நாம் எப்படி அவர் தப்பிவிட வேண்டும்? ஐயோ, குண்டு எரியுது, குடல் காயுது, கும்பிடு எனக்கு ஒரு கேடா. முகத்துல சாமி கலை இருக்குதோ இல்லையோ, சமக்கலை வந்துரும் போட்டு யாரது சாமி? சம்பாக்கள். கழியா, கழியா, கூட கழுதியை கொண்டா சீக்கிரம். நான் காட்டு பொண்ணு சம்பாக்கலிங்க. காட்டு பொண்ணா? இங்க விருந்த காணும். சரி சரி, வந்த விருந்து விடுவான. காட்டு பொண்ணு? ஓஹோ, இங்கதான் இருக்கிறியா? நானு நிஷ்டையில் இருக்கிறேன். என் நிஷ்டைய கலை நிஷ்டையை கலைக்கிறதா? எப்படி சாமி? தெரியாது. தெரியலன்னா நான் சொல்லி தரேன். கிட்டவா, கைய நீட்டு. உக்கிரியா, உட்கார. காட்டு பொண்ணு, என் கன்னத்துல கிளியல் புண்டாக்கு. சம்பாக்கடி, இது போதும்.
இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து என் கண்ணத்துல லேசா செல்லமா ஒரு வாட்டி தட்டு. கடவுள் வேஷம் போட்டு இப்படியா ஏமாத்துற? குட்டு வெளிப்பட்டா வெட்டி பொங்கல் வச்சிருவாங்க. இப்பவே போய் எல்லார்ட்டையும் போகடி. நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த காட்டு ஜனங்க நம்பவே மாட்டாங்க. முக்கியமான தலைவன் இருக்கான் பாரு, அவன் என்ன சுத்தமா மொத்தமா கடவுளே நம்பி இருக்கான். அதனால நேரத்தை வீணாக்காத நம்ம ரெண்டு பேருமா ஜிஞ்சின் ஆகிடு. தள்ளி நல்லிய கூட அந்தவங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கும்மானம் போடுறீங்க. பொறுப்பாம் கும்மானமாம் சொல்லாத பகுதி. எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கேன் பத்தி கொடுமையான சாதனை. என்ன கேட்டா நானே எப்பதானே வந்திருக்கேன்? எல்லாம் மத்தவங்களுக்காக, அப்துல்லாவுக்காக, அவன் தாய்நாட்டுக்காக, அவன் தங்க ஷக்கீலாவுக்காக. பொழுது முடிஞ்சதும் ஷக்கீலாவை கடத்திக்கிட்டு நம்ம எல்லாம் ஓடிடுறான்னு அப்துல்லா சொல்லி இருக்கான். விடியட்டும் பொழுது உருளட்டும் அந்த இரமத்திரையன். இப்ப சொல், நானா பொறுப்பட்டான்? அறிவு கடம் உண்டா ஊர்க்கு இருக்கிறியா? அந்தராகி திந்தராகி ரபாப். மக்களே, நாம் அனைவரும் இவனை கடவுள் என்று எண்ணி ஏமாந்தோம். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? கடவுளாக்கிட்டு இப்ப தண்டனை சொல்றாரு. இவனை கொதிக்கும் நீரில் வேக வையுங்கள். இவன் உடம்புக்கு வெந்நீர் ஒத்துக்காதுங்கோ. என்ன வச்சு சமைச்சா ரெண்டு வாய் காண மாட்டேன். ஒரு வாய் தானே இருக்கு. இழுத்து செல்ல இவனை வெந்நீர் எங்க? இந்த அப்துல்லாவும் அவனது கூட்டமும் உங்களது எதிர்கால தலைவியை, எனக்கு மனைவியாக போகும் சகீலாவை கடத்தி செல்ல வந்தார்கள். அவனது அண்ணனாகிய இவன் கண்ணதிரிலேயே என் கல்யாணத்தை நடத்தி காட்டுகிறேன். இவர்கள் அனைவரையும் கல்யாணத்திற்கு விருந்தாக்குகிறேன். யாரெங்கே அழைத்து வாழ்ந்த மணப்பெண்ணை? கல்யாண ஏற்பாட்டை துவக்குங்கள். தலைவரே, நம் குலவழக்கப்படி பெண்ணின் சம்மதம் கிடைத்தால்தான் திருமணத்தை நடத்த முடியும். என்ன, கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறாயா? சம்மதிக்க மாட்டேன். உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். அதற்காக நீ உயிர் விட தேவையில்லை. சம்மதம் நீயே தரவாய். இவளது அண்ணனை சவுக்கார் அடையுங்கள். நான் செத்து அழிந்தாலும் நீ சம்மதிக்காதே. இவர்கள் அனைவரையும் ஈட்டிகளாக குத்துங்கள். தாகக்கூடாது, ஆனால் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தலைவா, குத்துறதுதான் குத்துறீங்க, கொஞ்சம் பார்த்து குத்துங்க. உதவி தாக போறதுல எங்க குத்துனா என்ன? குத்துங்க. நிறுத்துங்கள் தலைவா, என்னை விட்டு விடுங்கள். இவள் பிடிவாதத்தால் சாவதை விட நான் உங்கள் கூட்டத்தில் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உங்கள் தங்கைக்காக நான் சாக வேண்டுமா? முடியாது. நிஜமாவா? ஆமா. சாக மாட்டியா? பெண்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தான். எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் தலைவனை எதையுமே கேட்கக்கூடாது. அதைவிட முக்கியம் எங்கள் கூட்டத்தினரையே வணக்க வேண்டும். தயார், நானும் தயார். சண்டன் முண்டன் தலைவா, சண்டன் உனக்கு. அழகன் என்றால் இவரல்லவோ அழகன். முண்டன் உனக்கு. இப்பேற்பட்ட முண்டம் யாருக்கு கிடைக்கும்? என் பாக்கியமே பாக்கியம். மனசுல புயல் எங்கள் உடைகளைத்தான் நீங்கள் உடுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் தயாரா? இந்த கண்டாவியெல்லாம் நான் இருந்து பார்க்க மாட்டேன். என சீக்கிரமா கொடுத்துடா, வேற வைக்கடா. இப்போது நீ என்ன சொல்கிறாய்? உன் அண்ணன் உயிரை காப்பாற்ற போகிறாயா இல்லை? தலைவா, அந்த பொறுப்பை என்னிடம் விட்டு விடுங்க. முயன்றுவார். உன்னால் என் மாமா சாக வேண்டுமா? உன் அண்ணனை கொன்ற பாவம் உன்னைத்தான் சேரும். அண்ணன் பாவம் மிக மிக பொல்லாதது. இப்போது சொல், கல்யாணத்திற்கு சம்மதிக்க போகிறாயா இல்லை அண்ணன் பாவத்திற்கு ஆளாக போகிறாயா? ஐயோ, அவ்வளவு பெரிய பாவம் எனக்கு வேண்டாம். தலைவா, நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன். எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் உங்கள் அனைவரையும் கொன்று குவித்து விடுவேன்.
கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். இவர்களுக்கு திருமண உடை மாற்றி அழைத்து வாருங்கள். இவர்களை எடுத்து சென்று கட்டி வையுங்கள். காட்டு தேனுடன் கணிதம் கலந்த நமது கல்யாண வானத்தை மணப்பெண்களுக்கு தாருங்க. நடிக்கும் நாடகத்தின் வேஷம்
मेरा प्यारी தலைவனுக்கு என்ன தகுதி சொன்ன? ஐயோ சென்னை அடிப்பது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை, கண்ணீர் வடிக்கிறார். எங்கே கண்ணீர்? ஊக்கல தயாராகிவிட்டது. ஷீராஸ் நாட்டின் எல்லைக்குள்ளேயே வேட்டை முகாமை அமைத்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். பொருள் சொல்லி இறைவன் அருளுக்கு வழிவகுத்த பரம்பரை உன் பரம்பரை. நன்முறைகளை கடைபிடிக்க வேண்டிய நீ வன்முறைகளை கடைபிடிப்பதா? உயிர்வதை தேவை வேண்டாம் வேண்டாம். சர்தார், நீங்கள் ராஜகுரு, ஆத்ம ஞானி. உங்கள் அகிம்சாவாதம் ஆட்சி முறைக்கு பயன்படாது. நாளை இளவரசி ஆட்சி பீடத்தில் அமர வேண்டியவர், ஆயிரம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியவர். அவர்களை இன்னும் நீங்கள் குழந்தை போல் பாவித்த அரண்மனைக்குள்ளேயே வளர்த்தால் வெளி உலக அனுபவம் பெற முடியுமா? நான் சொல்லி நீங்கள் கேட்கவா போகிறீர்கள்? குழந்தாய் பத்திரமாக போய் வா. ஆதாபர் வந்துவிட்டது. இளவரசி வேட்டைக்கு போயிருக்கிறார். அவளை அங்கேயே வேட்டையாடி விடுங்க. காத்திருக்கிறேன். ஒன்று நாம இருந்தாலும் ஏதோ மிருகங்கள் கொன்று விட்டதாக பிறர் நம்ப வேண்டும். எப்படி? உத்தரவு. உங்கள் வலையில் விழ எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? முதலில் இறக்கி விடுங்கள். முடியாது.
எங்கள் வேட்டையை கெடுத்து விட்டாய். என்னை இறக்கிவிட்டால் உங்களை அப்படியே உட்கார வைத்து விட்டு நானே வேட்டையாடி சிங்கம் புலி கரடி. அந்த பெயரை மட்டும் சொல்லாதீர்கள். ஏன், கரடி என்றால் பயமோ? எங்கள் இளவரசிக்கு சிங்கம் புலிக்கு கூட பயம் இல்லை, கரடி என்றால் ஒரே பயம். இளவரசியா? இந்த காட்டுக்கு இளவரசியா? என்னையா சிண்டலா, சீராஸ் நாட்டு இளவரசி இவர்கள் தானே. விளக்கம் என்ன வேண்டி இருக்கிறது? பாருங்கள் போகலாம். ஐயோ, என்ன இறக்கி விட்டு போங்க, என்ன இறக்கி விட்டு போங்க. உங்களதான் குட்டிகளா? என்ன சீராஸ் நாட்டு இளவரசியா? எங்களை எல்லாம் சத்திரத்துல வச்சுட்டு நீ எங்க போன? சீராஸ் கோட்டையை பார்க்க சென்றீர்களா இல்லை பிடிக்க சென்றீர்களா? தேடி போன மூலிகை காலில் சிக்கிய மாதிரி இந்த நாட்டு இளவரசி வழியிலேயே கிடைத்தார். நீ பெரிய அரிசக்காரன்பா, சுலபமா எல்லாம் கிடைச்சு போகுது உனக்கு. தாமதத்திற்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது. இந்த நாட்டு இளவரசி எப்படி இருந்தாளோ, குழு குழுன்னு அழகா இருந்திருப்பா. அவள் அழகு இங்க யாருக்கு தேவை? அவள் மானுக்காக வைத்திருந்த வலையில் நான் விழுந்து விட்டேன். கடைசியில உனக்கு ஒருத்தி வலையை விரிச்சுட்டாளா? கயிற்று வலையில் சிக்க வைத்து கண் வலையும் போட்டாளோ? அவளுடைய அறிமுகத்தை வைத்து நட்பை வளர்த்துக் கொண்டார். என் தாயை கண்டுபிடிக்கும் வேலை சுலபமாக முடிந்தவர். சரி, எப்படியாவது வந்த வேலை எப்படி? அதற்கு குலாபியை நீங்கள் என்னுடன் அனுப்ப வேண்டும். குறி மாறாதடி உமக்கா என்ன விட்டால் வேறேதடி குறி மாறாதடி மம்மச்சா என்ன விட்டா வேறேதடி அடித்தார கன்னத்தில் முத்தாடி பார்க்காமே என் ஆசை தீராதடி என்னை ஏமாற்றக்கூடாதடி தார கண்ணத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி என்று ஏமாற்றக்கூடாதடி தங்கம் போல் இருக்கும் ஏனி ஏடி அதே சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏனி ஏடி சொக்க தங்கம் போல் இருக்கும் ஏனி ஏடி அதே சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏனி ஏடி தன்னாலே அழைப்பதும் தன்னாலே சிரிப்பது என்னன்னு எனக்கு தெரியாது அது எப்போதும் கொடுத்தா குறையாது அறிவித்தார கண்ணத்தில் முத்தாடி பார்க்காம என்ன தீராதடி என்னை ஏமாற்றக்கூடாதடி மகராசி உன்கிட்டே வர சொல்லுதடி முகராசி நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிற மகராசி உன்கிட்டே வர சொல்லுதடி முகராசி காட்டட்டுமா என்னுடைய கைராசி உன்னை கட்டி கொள்ள போகிற நான் சுகவாசி நான் வச்சா வச்சே குறி மாறாதடி அறிவித்தார கண்ணத்தில் முத்தாடி பார்க்காம என் ஆசை தீராதடி என்னை ஏமாற்றக்கூடாதடி முக்காடன்னு அடிமுத்து பண்ணு ரத்தினமே வெக்கம் என்ன
சக்கா தகிடத தும்புடாதடி நவச்சா வச்ச குறி மாலாசடி அம்மச்சா என்ன விட்டா வேறேடி அடிவித்தார ஜன்னத்தில் முத்தாடி பாகாமே என்ன ஆசை தீராதடி இல்லை ஏமாற்றக்கூடாதடி உங்கள் ஆட்டமும் பாட்டமும் இருக்கட்டும் முதலில் அந்த கரடியை கொஞ்சம் விரட்டுங்கள் கரடியை விரட்டி விட்டால் என்ன தருவீர்கள் என்ன கேட்டாலும் தருகிறோம் பார்த்து மாற மாட்டீர்களே மாட்டோம் அசுகலந்தர் பாபா சிக்கந்தா ஏ கரடி அப்பா கரடி போய்விட்டது பெண்களே இப்பொழுது நான் கேட்பதை கொடுத்தீர்களா அப்படியா ஹேய் மஸ்கிலந்தர் பாபா சிக்கந்தர் என்னை ஏமாற்ற முடியுமா ஏமாற்றியதற்கு மன்னிப்பு காடுங்கள் தாத்தா எங்களை மன்னித்து விடுங்கள் மாற்றியில் சொன்னால் போதுமா சோப்பு கரணம் போட வேண்டும் போடுங்கள் அடி தாத்தா இப்பொழுதாவது கரடியை போக சொல்லுங்கள் ஏய் மஸ்கிலந்தர் பாபா சிக்கந்தர் கரடி போய்விட்டது எப்பொழுதாவது நான் கேட்பதை கொடுப்பீர்களா என்னதான் வேண்டும் தாத்தா எல்லோரும் ஒவ்வொருவராக ஒன்றே ஒன்று இங்கே மனுஷனா ஏ கழவா என்னை ஏமாத்துனியா கழவன் இல்ல நீயா விளையாட்டு புலியாகவே இருந்திருக்கிறேன் இன்றைய அனுபவம் என்னை சற்று சிந்திக்க வைத்திருக்கிறது இவன் யார் தெரிகிறதா தெரியாது ஆனால் இவனுக்கு உங்களை தெரியாமல் இருப்பதற்கு நியாயம் இல்லை எதற்காக இவர்கள் உங்களை கொல்ல வந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவரை இளவரசி கூட்டிட்டு அரண்மனைக்கு போயிடுச்சு போறவர் இங்க வந்து சொல்லிட்டு போகக்கூடாதோ அங்க நடந்த கதையே வேற
மம்மு, அந்த இளவரசிய ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இவர் காப்பாத்தினாரு. உடனே அவங்க இவரை கையோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க போன காரியத்தை முடிக்கிட்டு தொந்தரவு பண்ணாது. இப்படித்தான் போனும் போனும் சொன்னேன். முந்தி ஒரு எரும தலை கிட்ட மாட்டிக்கிட்டோம், பேசாம இரு. என் மனசு கேட்கல. கேட்குது அப்துல்லாவ கேட்குது, போய் சொல்றேன். இளவரசி ஜீவத்து வருகிறார்கள். உடனே இளவரசி தீனத்துடைய பிணம் வருகிறது என்று சொல். இல்லை உசூர், இளவரசியே தான் தளபதியும் உடன் வருகிறார்கள். ஆதாபர், வா மகளே வா. மூன்று நாட்களாக நீ மாளிகையில் இல்லை. என் மூச்சே நின்று விடும் போல இருந்தது. வேட்டை வெற்றிகரமாக முடிந்ததா? என் வேட்டைக்கு வெற்றி, என்னை வேட்டையாட வந்தவர்களுக்கு தோல்வி. நீ என்னம்மா சொல்கிறாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காட்டிலே என்னை கொல்ல முயற்சி நடந்தது. உன்னை கொல்ல முயற்சி நடந்ததா? உனக்காக இந்த நிலை? அல்லா அல்லா, உன் தந்தை உன்னை என் கையில் பிடித்து கொடுக்க யாரம்மா உன்னை சாவின் கையிலே கொடுக்க துணிந்தது? இறைவா, இந்த கொடுமையை கேட்ட பிறகு நான் உயிரோடு இருக்கிறேனே. அல்லா, என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள். தக்க சமயத்தில் இவர்தான் என்னை காப்பாற்றினார். லாக் லாக்ஸ் குறியா, நீயா இளவரசியை காப்பாற்றினாய்? உன் பெயர் என்னப்பா? உங்கள் முன் நான் மிக மிகச் சிறியவன். என் பெயர் அப்துல்லா. அப்துல்லா, அழகான பெயர். நடந்ததை கேட்டு என்னால் நம்பவே முடியவில்லை. என் குழந்தைக்குமா பகையோர்கள் இருக்கிறார்கள்? பதவி என்றாலே பகை இல்லாமல் இருக்குமா? இளவரசியை கொல்ல வந்த இருவரில் ஒருவன் தப்பி ஓடிவிட்டான், மற்றொருவனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறோம். இவருக்கு தகுந்த மரியாதை செய்யவே நான் அழைத்து வந்திருக்கிறேன். சர்வ வல்லமை படைத்த சர்தார் ஒரு பக்கம், தளபதி மறுபக்கம், இருந்தும் என்ன பயன்? இளவரசி மன்னிக்க வேண்டும். எனக்கு என்ன சொல்லும்? போதிய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. வேண்டாத இடத்தில் அது குவிந்து கிடக்கிறது. உங்களுக்கு காவலாளிகளை நியமிப்பது கூட என் அதிகாரத்தில் இல்லை. தளபதி சிக்கந்தர், முதலில் சிக்கர் இல்லாமல் அரசியல் பேச கற்றுக்கொள்ளட்டும். யாரை நினைத்து என்ன வார்த்தை பேசுகிறார்? எனக்கு யாரும் ஆசானாக தேவையில்லை. இளவரசிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் நான் உங்களுக்குள் இப்படி. ஆகவே அப்துல்லாவை என் மெய் காப்பாளனாக நியமிக்கிறேன். அப்துல்லா, உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? கேட்டால் கொடுப்பீர்களா? ஏ, இந்த மண்ணில் கால் பங்கு வேண்டுமா, அல்லது கஜானாவில் பாதி வேண்டுமா? அவையெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்னுடைய தாய் வேண்டும். என்ன, உங்கள் தாயா? யார் உங்கள் தாய்? குலிஸ்தான் நாட்டு மகாராணி கதீஜா, சுல்தான் சையத் அலி ஹசன் மகன் இளவரசர் அப்துல்லா. நீங்கள் இளவரசரா? ஆமாம் இளவரசர். நான் ஆற்றிய பணிக்கு நன்றி சொல்வதாக இருந்தால் என் தாயை எனக்கு பரிசாக கொடுங்கள். இல்லையே தானமாக கொடுங்கள். உங்கள் தாய் இங்கு எங்கிருக்கிறார்கள்? உங்கள் நாட்டு சிறையில். இந்த நாட்டில் தான் உங்கள் தாய் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இங்கு எங்கு வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளுங்கள். சீனத், இது முத்தரை மோதிரம். தெரியும், இவர் என் உயிரை காப்பாற்றி இருக்காவிட்டால் இது யாரிடம் போயிருக்குமோ? இளவரசே, இதை அணிந்து கொள்ளுங்கள். நன்றி. வந்த வேலை முடியும் வரை நீங்கள் என் சொந்த விருந்தாளி. அழைத்தீர்களா இளவரசே? ஆம். உங்கள் தாயை பற்றி ஏதாவது தெரிந்ததா? இல்லை. தாயும் தந்தையும் இருந்தும் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்களே, அந்த இருவரையும் இழந்து விட்டனா எவ்வளவு வேதனைப்பட வேண்டும். இளவரசி, உங்கள் கண்களும் கலங்குகின்றனவே. இனி என் கண்கள் கலங்கினாலும் அந்த கண்ணீரை துடைக்க இரு கரங்கள் வந்துவிட்டன. இளவரசி, அந்த இளவரசி பட்டம் இனியும் எனக்கு தேவையா? உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். நானும் உள்ளதை சொல்லத்தானே வேண்டும். இளவரசி, உங்கள் உள்ளத்தின் கதையை சொல்லிவிட்டீர்கள். நாளை முடிந்தால் நானும் என் கதையை சொல்லுகிறேன். நாளையே? இன்றே சொல்லுங்கள். மலர் மஞ்சம், குளிர் தென்ற இனிமையான இரவு,
தன்மையிலே நான் என் எதிரில் நீங்கள் கதை சொல்ல தகுந்த சூழ்நிலை. இளவரசி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் எதை நினைத்தாலும் என் தாயின் நினைவே வருகிறது. நாளை சந்திக்கிறேன். மகனே, உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் நல்ல செய்தி சொல்வதற்கு. என் தாயை பற்றியா? ஹமாம் ஹமாம். சிறை அதிகாரிகளை விசாரித்த வகையில் உன் தாயின் பெயரில் மூன்று பேர் இருக்கிறார்களாம். உன்னை ஈன்றெடுத்த புண்ணியவதி யார் என்பதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொண்டு பாசத்தை வளர்த்துக்கொள். மிக்க நன்றி சார். கடமையை செய்வதற்கு நன்றி. அதற்கு உடனே போ, உடனே போ. நான் வருகிறேன். தம்பி, இது ஒரு வழிபாதை அப்பா. உள்ளே வர முடியும், வெளியே போக முடியும். நீங்கள் யார்? நீ தனியாயிருக்க கஷ்டப்படுவாய் என்று சர்தாரால் முன்னாலேயே அனுப்பப்பட்ட ஆயுள் கைதி அப்பா. நான் அப்துல்லா கஜானாவை கொள்ளை அடித்தாரா? எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் கேட்காமல் அந்த பரதேசி பயனிடத்திலே முத்திரை மோதிரத்தை கொடுத்ததனுடைய விளைவு சொல்லேண்டா? ஆமாம் இளவரசி, நேற்று இரவு அப்துல்லா வந்து கஜானா கதவை திறக்க சொன்னார். முத்திரை மோதிரத்தை காட்டியதால் நான் கஜானா கதவை திறந்தேன். உள்ளே சென்று பாதுகாப்பு பெட்டகத்தில் உள்ள ராஜாங்க மணிமுடியையும் மற்றும் விலையுயர்ந்த வைர மாலைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியேறினார். நான் தடுத்தேன். என்னை கடுமையாக தாக்கிவிட்டு ஓடிவிட்டார் இளவரசி. இதை என்னால் நம்ப முடியாது. என் நாட்டு மணிமுடியால் அவருக்கு என்ன பலன்? குலிஸ்தான் நாட்டு மகுடத்திற்கு அவரும் உரியவர் தானே? இல்லை, அவன் யாரோ ஒரு நாடோடி. அப்துல்லா என்ற அந்த நல்லவன் பெயரை சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்கிறான். உன்னை கொல்லுவதற்கு காட்டிற்கு ஆள் அனுப்பியவனே அவன் தான். அத்தாட்சி இருக்கிறது. எங்கே அந்த முரடன்? இவன் தான் என்னை கொல்ல வந்தவன். அந்த அப்துல்லா உங்களை கொல்ல எங்களை ஏவிட்டுக்கிட்டு காப்பாத்த வந்தவர் போல நடிச்சு நல்ல பேரும் வாங்கிட்டாருங்க. அவர் கொடுத்த 10,000 பொண்ணுக்கு என் தம்பியும் பலியிட வந்துடுச்சு. இல்லை காப்பாத்து. அவரையே நம்ப முடியவில்லை என்றால் யாரைத்தான் நம்புவது? இளவரசி கலங்காதீர்கள். அவனது உருவத்தை எழுதி நாடு நகரம் எல்லாம் தொங்க விடுகிறேன். அவனை பிடித்து தருபவர்களுக்கு பரிசு அளிப்பதாக அறிவிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கும் திருடன் குலிஸ்தான் நாட்டு அப்துல்லா. ஷீராஸ் நாட்டு மணிமுடியை திருடியவன். இவனை பிடித்து தருபவர்களுக்கு 1,00,000 பொன் பரிசளிக்கப்படும். இப்படிக்கு சர்தாரியாகும் சர்வாதிகாரி. என்ன அசந்து போய் நிக்கிறீங்க? இது ஒண்ணும் புது முகம் இல்ல, நம்ம அப்துல்லா முகம் தான். உண்மைதான். ஆனா அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழிய பார்த்தா ஏதோ பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கார் போல இருக்கே. அடே அடே அப்துல்லா, உனக்கேண்டா இந்த நிலைமை? கமல், வருத்தப்படுறதை விட இந்த பழியை நீக்க என்ன வழின்னு உடனே யோசிக்கணும். யாரா நீ? உன் பேர் என்ன? ஆஹா, உன் பேரே ஆஹாவா? இல்லீங்க, என் பேர் அகமத். நான் ஒரு அடிமை வியாபாரி. இந்த பொண்ணு யாரு? அடிமையா விற்கிறீங்களா? பொண்ணு அள்ளி தரேன். உடம்பு எப்படி இருக்கு? ஆயிரமா தரேங்க. ஓட ஓட அடிப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, இங்க உட்கார வேண்டிய பொண்ணா? இந்த பொண்ணு சிம்மாசத்துல உட்கார வேண்டிய பொண்ணு. ஐயா, ஒரே ஒரு தடவை இந்த பொண்ணு என் சதா கிட்ட காட்டுங்க. இந்த நாட்டு ராணி ஆனால் ஆயிடும். என்ன சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதா? கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கேட்ட முடிஞ்சா அனுப்பி வைங்க, இல்லை நாளை விடுங்க. தெரிஞ்சுக்கலாமே, அவரை இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கலாமே. கமல், இப்படி செய்யலாம். ஒரே ஒப்பற்ற அழகி, அவளை பார்த்தா கண்ணு பூசும், அவ பாடுறத கேட்டா காது வேற கேட்காது. இப்ப பூத்த ரோஜா அவங்க அப்பா மாஜி ராஜா. கைவிடாத ரோஜா, வாங்க. இவ பேர் பிடிக்கலையா? எப்படியா பிடிக்கும்? அங்க பாரியா, பார்த்தான விட்டேன். ரியா, கைவிடாத ரோஜா, நீ தானே சொன்ன? இறங்கு போனியா? அவன் இறங்கு.
ஐயா யாராவது கொஞ்சம் சில்லற கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்களேன். மூஞ்சிலே குத்துவேன். அடுத்து வர போறது உலக பேரழகி சவுதவன் கத்தான். நிறம் மாம்பழம், கண்ணம் கொய்யாப்பழம், உதடு கோபப்பழம், கண்கள் இழந்த பழம், கருவிழி நாகப்பழம். நசிமா வாங்க. அப்படித்தான் உழப்பீங்க, எவ்வளவு பெரிய வாய். இந்த உலக பேரழகி விலை 100,000 போது. ஐயோ எல்லாருக்கும் வாயடைச்சு போச்சு, இதெல்லாம் பார்க்க வந்தவங்க வாங்க வரல. மம்மு நான் அப்பவே சொல்லல, இவங்க எல்லாம் பாக்கிறதுக்கு தான் நவாப்தா, உண்மையிலேயே பக்ரித்தா. யார பார்த்து சொல்றேன், நான் வாங்குறேன். 50,000 பொன் ஆதி போதும். நான் கொடுக்கிறேன் 75,000 பொன், முக்கால் கேட்கிறான் மூதேவி. முழுசாக வேண்டும் என்றார், 100,000 பொன் கொடுக்க வேண்டும். யாராவது தயாரா? நான் தயார். நான் இதை எதிர்பார்த்தேன். நானும் தான். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? இந்த பெண் பேசாது, ஊமை, காது கேட்காது. பரவாயில்லை, போனால் போகட்டும், 100,000 போன். இன்னொரு நிபந்தனை. என்னது? இந்த பூப்புளா பூவை வாங்கினால்தான் நசீமாவை கொடுக்க முடியும். இதன் விலை 20,000 பொன் தான். இது அநியாயம், அக்கிரமம். வேறு வழியே கிடையாது. இந்த ஜென்மத்தில் இது தனியாக விலை போகாது. கொடுத்ததை கொடுங்கள், குசுராக கொடுத்து விடுகிறேன். பணத்தை வேணா கொடுத்துறேன். இந்த பூப்பளம்பு வேண்டாம். நாங்கள் இருவரும் அபூர்வ சகோதரிகள், எங்களை பிரிக்க யாராலும் முடியாது. பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? சரி, இந்த பூப்பளம் வந்து தொலைட்டும். மம்மு அடுத்தது என்ன விட்டு பார், இந்த பஜாரியே ஒரு கலை கலக்கிடுவேன். நீ பஜாரிங்கிறது எனக்கு தெரியும், என்ன மாத்திரம் கலக்காதோட நெல்லு எடு. இந்த நாட்டு சர்தார் ஷீராஸ் நாட்டைத்தான் ஆட்டி படைக்கிறார் என்று நினைத்தேன். உன் நாட்டின் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறாரா? இப்பொழுது என் நாடும் வீடும் எனக்கு கவலையை தரவில்லை. என் வேதனை எல்லாம் என் தாயை பற்றிதான். அவர்கள் இந்த நாட்டு சிறையில் இருப்பதாகத்தான் கேள்விப்பட்டு வந்தேன். என்ன குலிஸ்தான் ராணி இங்குள்ள சிறையிலா? ஆமா, அவர்களை தேடி வந்த இடத்தில் தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை. அப்படியா? வா வா. என்ன இது? நான் ஆயுள் கைதியாகி இங்கு வந்த நாள் முதல் சர்தாரை பழிவாங்க இந்த கட்டாரியால் கல்லை சிறுக சிறுக சேர்த்து ஒரு பாதையை அமைத்தேன். கடைசியில் இந்த பாதை பெண்களின் சிறைச்சாலைக்குள் தான் எனக்கு. பெண்களின் சிறைச்சாலை? ஆமா. ஒருவேளை உன் தாய் அங்கே இருந்தாலும் இருக்கிறார். நான் பட்ட பாதை உனக்காவது பலன் அளிக்கட்டும். இதுதான் பெண்கள் சிறை. இவர்கள் அத்தனை பேரும் சர்தாருக்கு வேண்டாதவர்கள். இவர்களை உன் தாய் யார் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய். நன்றி பெரியவர். அம்மா, என்னை தெரியவில்லையா? அப்துல்லா. அம்மா. அப்துல்லா என் கண்ணே, நீ எவ்வளவு பெரியவராக வளர்ந்து விட்டாயடா. உன்னை பார்க்கத்தான் இன்னும் இந்த உடலில் என் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. அம்மா, உங்களை இந்த கோலத்தில் காண நான் என்ன பாவம் செய்திருக்க வேண்டும்? சிம்மாசனத்திலே பார்த்த குலிஸ்தான் மகாராணியுக்கு இப்படி சிறைச்சாலையிலே வாடும் நீங்களுக்கு
மடித்த காலோடு மன்றாடும் கையோடு சதா தொழுகையிலே இருந்த உங்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார் அம்மா, எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார். அப்துல்லா, ஆண்டவனை குறை சொல்லாதேப்பா. எப்படியோ காலம் எத்தனை கொடுமைகளை செய்திருந்தாலும் நீ உன் தாயை தாயாக பார்க்கிறாய், நான் என் மகனை மகனாக பார்க்கிறேன். அந்த திருப்தியே எனக்கு இப்போது போதும் அப்பா. ஆமாம், நீ எப்படி இங்கு வந்தாய்? உங்களைத்தான் தேடி வந்தேன். அம்மாவை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்த போது இந்த நாட்டு சர்தார் ஒரு பெரும் பழியை என் மீது சுமற்றி இங்கே அனுப்பிவிட்டான் அம்மா. நமக்கு செய்யும் தீமையிலேயும் இப்படி ஒரு நன்மை. அப்துல்லா, எந்த செல்வத்தை இழந்தும் நான் தவிக்கவில்லை. உன்னை பிரிந்த போதுதான் என் கண்ணை இழந்தது போல ஆகிவிட்டது. இப்படி வா அப்துல்லா. உன் தங்கை இருக்கிறாள் அம்மா, ஒரு குறையும் இல்லாமல் என் நண்பர்களோடு இதே ஊரில் இருக்கிறாள். அல்ஹம்துலில்லா, உங்கள் இருவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கு. ஆண்டவனை வேண்டிக் கொண்டே நிறைவேற்றி விட்டார். அது போதும். போதா அம்மா, அது போதா. ஆடவந்த அந்த கூட்டம் நம்மை ஓட ஓட விரட்டி விட்டது. அம்மா, எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடித்து அடைத்துக் கொண்டு போய் குலிஸ்தான் சிம்மாசனத்தில் தந்தையின் பக்கத்தில் அமர செய்வதாக நான் தவறம் செய்து வந்திருக்கிறேன். உலக பேரழி நசீம். சுபான் அல்லா, சொர்க்கத்தின் ஹூர்லீம். ஆம் சர்தார், இந்த அழகு கலைஞத்தை லட்சம் பொன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அண்ணலின் ஆசைக்கு இவள் அட்சய பாத்திரமாக இருப்பார். பேரழகி, உன்னோடு பழகி கொண்டிருந்தாலே போதும், வயதில் பாதி குறைந்து வாலிபமே வந்துவிடும். ஹேமத், இவளுக்கு எந்த மொழி சொந்த மொழி? காவிய மொழியான பாரசீகத்தில் காதல் வார்த்தைகளை அள்ளி வீசினால் இவள் புரிந்து கொள்வாளா? சர்தார், இவளுக்கு மொழி பிரச்சனையே கிடையாது. பரவாயில்லை, பரவாயில்லை. மான், மயில், சிலை, சித்திரம், இவைகள் பேசவா செய்கின்றன. காதும் கேட்காது. அதுவும் ஒரு சௌகரியம்தான். இந்த மாணிக்கு மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள், இடத்தை சுத்தப்படுத்துங்கள். மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். ஏழு மொழிகள் பயின்ற இந்த முல்லாவிடம் அல்லாஹ் உன்னை அனுப்பியிருக்கிறார். காதல் மொழிகள் ஆயிரம் தெரிந்திருந்தும் அதை கேட்க முடியாதபடி ஆகிவிட்டாய். ஆண்டவன் சற்று கடையறுகிற நேரத்திலேதான் உலகத்திலே புயலும் பூகமும் வருகிறது என்கிறார். உன்னை போன்ற பேரழகிகளை படைத்து கண் கூசுகிற நேரத்திலேதான் அவன் கண் முடுகிறானோ என்னவோ. இந்த சிரிப்புக்கு இந்த நாடே விலை, இந்த இதழுக்கு இந்த உலகே விலை, இந்த உடலுக்கு என்ன விலை, என்ன விலை? நான் தான், நானே தான் விலை. மன்னிக்கணும். இப்போது ஏன் இங்கு வந்தார்? குலிஸ்தான் தளபதி முராத் வந்திருக்கிறார். சமயம் தெரியாது. அந்த முருதா ஏன் இங்கு வந்தார்? தாங்கள் தான் மறை சொன்னீர்களாம். ஓ, மறந்துவிட்டேன், மறந்துவிட்டேன். மறைச்சொல், மறைச்சொல். வாழ்க, வாழ்க. நேற்றே உன்னை நான் எதிர்பார்த்தேன். என் தங்கை சுபேதா நான் புறப்படும் வேளையில் வந்து தங்களிடம் செல்ல பல்லாயிரம் செய்திகளை சொல்லி என்னை தாமதப்படுத்தி விட்டார். நல்லவள், நன்றி உள்ளவள், என் நினைவில் நிற்பவள். நலமாக இருக்கிறாடா? ஆமா, வந்து இல்லையா? இவளா? இவள் ஒரு பிள்ளை. நாம் பேசுவதை இவளும் கேட்க வேண்டுமோ? இவளால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இருந்தாலும் பெண், நாம் பேசுவது ரகசியம். மரப்பாச்சிக்கும் இவளுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. என்னை அழைத்த காரணம் உன்னை திட்டுவதற்கு, லட்சியத்தை அலட்சியம் செய்தவன் முகத்தில் காய் துப்புவதற்கு, நடந்ததற்கு. நீ நடத்தியிருந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னையும் சுபேதாவையும் குரிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தேன். ஏன் பூ பறிக்கவா?
தாங்கள் சொன்னபடி மன்னரை திருத்தி விட்டோம், மக்களின் வழிகளை திருப்பி விட்டோம், ராணியை துரத்தி விட்டோம், இளவரசியை. போதும் போதும் போதும், வேரை வைத்துவிட்டு கொப்புகளை முறிப்பதினால் பலன் என்ன? குருகுலத்திற்கு சென்ற இளவரசர் அப்துல்லாவை ஒழிக்க ஏன் ஒரு வழியும் கடைபிடிக்கவில்லை? அப்துல்லாவை என் நாட்டு சிறையில் காவல் வைத்து வைத்திருப்பாச்சு. அவரை அங்கே காவல் வைத்து விட்டு நீ எவள் காலையோ வருட போயிருக்கிறாய், அங்கிருந்து தப்பித்தவன் இங்கு வந்து என் கழுத்தையறுக்கிறான். அப்துல்லா இங்கேயா வந்திருக்கிறான்? அவனாக வரவில்லை, என் அதிர்ஷ்டம் அவன் இங்கு கொண்டு வந்தது. பையன் என்னை கொஞ்சம் குழப்பினான், என் குறுக்கு மொழி அவனை சும்மா இருக்க விடுமா? மன்னரின் மணிமுடியை மறைத்தது நான் தான். இளவரசி சினத்தை கொல்ல அவன் சதி செய்தான் என்ற பழியையும் அவன் மேல் சுமத்தியது தானேதான். இளவரசி சினத்திற்கு முடிவு செய்யும் நாளில் அவர்கள் இருவர் மூச்சும் நின்று விட்டார். எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுவிடும். எப்படி? வா காட்டுகிறேன். மரணம் மிக மிக ரகசியமாக சீனத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். இது எங்கே போகிறது? ஸ்ரீராஸ் நாட்டு தங்கச்சிறை உயிர் கொள்ளும் மஞ்சத்திற்கு. அருமையான திட்டம் சர்தார். நல்ல திட்டங்களுக்கு நாள் பார்க்க வேண்டும். தனித்திட்டங்களை சந்தர்ப்பம் வரும்போது உடனே நிறைவேற்றி விட வேண்டும். உண்மை, முக்காலும் உண்மை. உடனே போய் அப்துல்லாவை பிடிக்க வேலையில் ஈடுபடுவோமா? பையடியே இழைப்பாரு, சற்று கிடைப்பாரு. உன் பல பரீட்சைக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். பாதாள சிறையிலே இருக்கும் அப்துல்லாவை ரகசிய வழியாக நான் சீனத்தின் படுக்கை அறைக்கு சென்று அவளது நித்திரையை நிரந்தரமாக்கி விடுகிறேன். வாங்க, உங்க வரவு நல் வரவு தாங்க.
என்னையும் உங்களிடம் என் தந்தை ஒப்படைத்து விட்டு போனதற்கு நல்ல கைமாறு செய்திருக்கிறீர்கள். நல்லவர் என்று நம்பியதற்கு இப்படி ஒரு நயவஞ்சகமா? அடுக்கடுக்காய் தத்துவம் படித்தது அடுத்து கெடுக்கத்தானா? இந்த ஈனர்களின் மனதை எப்படி எப்படியோ குழப்பியிருக்கிறார்கள். நம்பாதே, அத்தனையும் பொய் பொய். இல்லை, உள்ளதை சொல்லி என்னை தெளிய வைத்திருக்கிறார்கள். வேட்டைக்கு சென்ற காட்டிலே என் வாழ்வை முடிக்கச் சொன்னது, என்னை கொள்வதற்காகவே இங்கு ஒரு கள்ளவடி அமைத்திருப்பது, பள்ளிவாசலை போல் நான் மதித்த இந்த இடத்தை உல்லாச பள்ளியறையாக அமைத்துக் கொண்டது, அத்தனையும் இந்த மும்தாஜினிடம் சொல்லிவிட்டாள். மகளே, உளவறிய வந்தவள் ஏதோ உளறுகிறாள். நம்பாதே. சர்தாரின் சதிகளின் சிகரம் இதோ இருக்கிறது. காணாமல் போன மணிமுடி, இது எப்படி முன் கையில் கிடைத்தது? இளவரசர் அப்துல்லாவை பழிவாங்க இவரே இதை திருடி மறைத்துவிட்டு நிரபராதியை சிறையில் அடைத்திருக்கிறார். இதுவும் இவரே சொன்னதுதான். எங்கே இளவரசர்? எங்கே இளவரசர்? பாதாள சிறையிலே. வளர்த்தது விரோதிகளை கொல்ல, நீ நண்பர்களையே கொல்ல துணிந்து விட்டாயா? இளவரசி, சர்தாரே மணிமுடியை திருடி மறைத்து விட்டு அந்த பழியை உங்கள் மேல் சுமத்தி விட்டார். அது மட்டுமல்ல, இவன் கொலைக்காரன். உங்கள் தந்தையை கொன்றவனே இவன்தான். என்ன?
என் தந்தையை கொன்றவன் இந்த சர்தாரா? தன்னை நல்லவன் என்றே நம்ப வைத்துக் கொண்டான். வைத்து மன்னரை மறுவாயிலில் படுக்கச் செய்தான். அப்போது உங்களுக்கு வயது ஏழு. ஒரு நாள் இரவு மன்னர் உங்களை இந்த நாட்டை இவரிடம் ஒப்படைத்து விட்டு படுக்கச் சென்றவர்தான். திரும்பி எழுந்திருக்கவே மன்னரின் மெய்காப்பலனாக இருந்த நான் அவரது உயிரை காப்பாற்றவும் முடியவில்லை. மன்னரின் உடலை சோதித்து அதன் பிறகுதான் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் கதறினேன். அதன் பலன் வீரர்களின் சௌக்கியன் உடலை பலம் பார்க்கும். மன்னரை கல்லறை பிழறக்கம் செய்வதற்கு முன்பே என்னை இந்த சிறைக்குள் அடக்கம் செய்து விட்டானமா இந்த பாய்? தளபதி, இத்தனையும் கேட்ட பிறகுமா கல்லாக நிற்கிறீர்கள்? இவனை சிறைச்சாரம் செய்யுங்கள். வீரர்களே, உங்களுக்கெல்லாம் கட்டளை இட வேண்டியவன் பெட்டி பாம்பாகிவிட்டான். இருவரையும் கைது செய்யுங்கள். எனக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒரு துரும்பும் அசையாது. இளவரசி, எல்லோரும் ஒருமுகமாக உங்களை எதிர்ப்பதைப் போல் தோன்றினால் உங்கள் இதயம் தாங்காது என்று நான் மட்டும் நல்லவனாக இதுவரை நடித்தேன். சர்தாரிடம் நான் பதவி பிரமாணம் எடுத்த போதே எங்களுக்குள் வாக்குப்பிரிவினையும் முடிந்துவிட்டது. நாளை இந்த அரசாட்சி அவருக்கு, அதிகாரங்கள் எனக்கு. நீதி வழங்க அவர் நிதிகளை பெற நான் இந்த நாட்டுக்கு மன்னனாக நான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டுமென்றால் ஜீனத்தின் தலை மட்டும் தரையில் விழுந்தால் போதும் என்றுதான் எண்ணினேன். ஆனால் இந்த 5 பேரும் இந்த ஷீராஸ் நாட்டு மண்ணுக்கு சொந்தமான பிறகுதான் இந்த மண் எனக்கு சொந்தமாகும் என்று ஒரு விதி இருக்குமானால் அதை என்னால் மாற்றி அமைக்க முடியுமா? குலிஸ்தானுக்கு இப்போதே செல்லுகிறேன். குலிஸ்தான் மன்னனின் கதையை முடிக்கிறேன். சுபேதாவிற்கு நன்றியை சொல்லிவிடுகிறேன். பிறகு முராஜிற்கும் சக்கிலாவுக்கும் திருமணம் செய்து வைத்து முராஜை மன்னனாக்கி விடுகிறேன். அதற்குள் இந்த நல்லவர்கள் உயிரை எல்லா வந்த இறைவனிடம் பத்திரமாக ஒப்படைத்து விடு. இவர்கள் இறைவனோடு ஐக்கியமாகி உடைக்கும். இறைவா, ஏற்றுக்கொள். முராஜ் பாபா, கூடி வரும் காரியம் என் விரோதிகளை எப்படி கூட்டி வைத்து வேடிக்கை பார்க்கணும் பாத்தீங்க? ஷகிலா, அப்துல்லா. ஆமாமா, ஷகிலாவா? நம்ம ஷகிலா. அம்மா ஷகிலா, அம்மா ஷகிலா, அம்மா ஷகிலா, ஐயா, இதுவரைக்கும் நீங்க செய்த கொடுமைகள் எல்லாம் மறந்து விடுகிறேன். வெயிலால் சென்று பார்க்கும் என் மகளை உச்சி உகிற ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனக்கும் இவளுக்கும் திருமணம் நடந்த பிறகு இவளது மனக்கோலத்தில் நீ கேட்டது கிடைக்கும். அது ஒரு காலம் நடக்காது. கட்டாயம் நடக்கும். சர்தார் சுபைதா, உன்னை பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் இதயத்தை உன்மடியில் வைத்துவிட்டு உன் நினைவை நான் என் கூடவே வைத்திருந்தேன். நானும் அப்படித்தான். சுபைதா, சுபைதா, நான் போட்ட இந்த மஸ்தார் வேஷமும் நீ கொண்ட இந்த ராணி கோலமும் நமக்குள் எவ்வளவு பெரிய இடைவெளியை உண்டாக்கிவிட்டது பார்த்தாயா? நான் பிறந்தது உனக்காக, நீ பிறந்ததும் எனக்காக. தரித்திரத்தில் சர்ம சிந்தனை, பயோதிகத்தில் வீரம். சிலருக்கு வருவது இயற்கை. என்னை பார்த்து கேலி செய்கிறாயா? உண்மையை தானே சொல்லுகிறாள். இவளுக்கு நான் உனக்கும் உன்னவன், இவள் இதயத்தின் மன்னவன். எப்படி நிறுத்துவது? இப்போது நானே பழிவாங்கும் படலமே ஆரம்பமாகிறது. அலியத்தன், நான் சீராஸ் நாட்டின் சர்தார் அல்ல.
என்னை நன்றாக உற்றுப்பார். முன்னால் தண்டனை விதிக்கப்பட்டு தப்பி ஓடிய கொள்ளைக்காரனா? ஆமா. அன்று நீ எனக்கு மரண தண்டனை விதித்தாய். இன்று நான் ஷீராஸ் நாட்டின் தலைவனாக இருந்து கொண்டு உன்னை பழிவாங்க வந்திருக்கிறேன். யாருங்க? சகிலா, நீ எப்படி இருக்க? மகளே, இது இவள் உன் மகள் அல்ல, என் மனைவி, இந்நாட்டு ராணி. என்ன துணிச்சல் இருந்தால் என் முன்னால் இந்த வார்த்தைகளை நீ பேசுவாய்? எதையும் பின்னால் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அப்பா, உங்களை நான் இந்த நிலையில பார்க்க வேண்டும்? இவர்கள் கொடுமைக்கு ஒரு அளவில்லையா? பேசாதே, வாயமுடு. குழந்தையை மிரட்டாவே. தான் சொல்வதற்கெல்லாம் இவள் தலை அசைத்தால்தான் இவள் அப்பன் தலை தப்பும் என்பது இவளுக்கு தெரியாததா என்ன? குழந்தை சகீனா, உன் அப்பன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீ பேசக்கூடாது. ஊராட்டுக்கு முடிசூட்டு விழாவும் திருமணமும் நடக்கும் வரை இவ்வுமையாக இருக்க வேண்டும். புரிகிறதா? அழாதே சகீனா, அழாதே. மாதா பிதா செய்வது மக்கள் தலையில் என்று கூறுவார்களே, அதுதானம்மா இது? சற்று நேரம் என்னை நான் மறந்தேன். உங்கள் எல்லோரையும் மறக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டேன் அம்மா. ஒரு நாட்டையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை ஆண்டவன் எனக்கு தந்தான். ஆனால் என் தவறால் பெற்ற மகளை கூட காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டேன் அம்மா. பிள்ளைக்கார சண்டாளா, பார்க்கிறேடா, நான் உயிரிழக்கும் வரை இந்த முடிசூட்டு விழா எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறேடா. உன் இரண்டு கண்களால் பார். இனிமேல் நீ இந்த அறையில் காவல் கைதியாக இருக்க வேண்டும். எங்கள் திட்டம் நிறைவேறு வர வேண்டுமானால் நீ உயிரோடு இருக்கலாம். அன்பே, வா போகலாம். யா அல்லாஹ், நரகத்தை இங்கேயே படைத்து விட்டாயா? கதீஜா, பத்திரி துரோகம் இல்லை, பழி வாங்குகிறது. கதீஜா, என்னை பழி வாங்குகிறது. எங்களுக்கு நீங்களே போறாளா? நாங்க என்ன ஓடவா போறோம்? வெளியே போறதுக்கு ஏதாவது வழியை பண்ணி. இதோ வந்தி. இளவரசி, தளபதி உங்களை அழைத்து வர சொன்னார். ஓஹோ, புலியை கூண்டுக்குள் அடைத்து விட்டோமே, அதனால் பல்லை தொட்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறானோ? நான் வர தயாராயில்லை, வேண்டுமானால் அவனை இங்கு வர சொல். இளவரசி, வீரமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். சந்தர்ப்பத்துக்கு சற்று தலைவணங்கி போனால் நல்லது. வரவேண்டும் இளவரசி, வரவேண்டும். என்னை அழைத்ததற்கு நன்றி. ஆஹா, சீனத் என்ற பெயருக்கு தக்கவாறு இன்றுதான் அழகெல்லாம் உருவெடுத்து வந்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் இறங்கி வந்தனவா இல்லை, உலகில் உள்ள மலர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடை கட்டி வந்ததா என்றே புரியவில்லை. என் தளபதிக்கு ரசிக்க கூட தெரிகிறதே. சீனத், நீ அருகில் இருக்கும் பொழுது இன்னும் நான் தளபதியா? காலியாக இருக்கும் ஷீரா சரியாசனத்தை நாம் இருவரும் சேர்ந்து அமர்ந்து அதனை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? நன்றாகத்தான் இருக்கும். போதையிலும் தெளிவோடு தான் பேசுகிறீர்கள். இந்த மது தரும் போதையும் இந்த கண் தரும் போதையும் என்னை மிக மிக தெளிய வைத்திருக்கிறது. அப்படியா? என்னை அருகில் வைத்து பார்த்து கொண்டே இருங்கள், ஊட்டித் தருவதை பருகிக் கொண்டே இருங்கள். நீ பக்கத்தில் வந்துவிட்டேனே, இதில் பாடி எனக்குத்தானே. வாங்க வெளியே. உங்கள் அனைவரையும் தளபதி அழைத்து வர சொன்னார். சிப்பாய், உங்க தளபதிக்கு விவசாயம் இல்ல, வேலை நேரம் இல்லாம எப்ப பார்த்தாலும் அழைக்கிறான், அழைக்கிறான். அனைவரையுமே அழைக்கிறாரா? அவங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க யாரும் வராதீங்க.
அந்த அழைப்பை நான் ஏத்துக்கிட்டு நான் என்ன ஏத்தியாகம் பண்றேன். அந்த பேரும் என்ன உயிரோடு விடுறாளோ இல்ல சின்ன வேலை படுத்துறாளோ எனக்காக நீங்க மனசை திடப்படுத்தீங்க. புறப்படுங்க. மும்தாஜ், அம்மாவை அழைத்துக் கொண்டு நீ குலிஸ்தானுக்கு போ. அப்துல்லா, உன்னை விட்டு நான் போவதா? இந்த நிலையில் நான் உங்களுக்கு துணி இல்லாமல் போவதா? முடியாது. மும்தாஜ், சொன்னபடி நீங்கள் புறப்படுங்கள். நான் இவனை சமாளித்துக் கொள்கிறேன். என்னையா நீ சமாளிக்கப் போகிறாய்? என்னை சிறையிலிருந்து விடுவித்த உங்களுக்கு மிக மிக நன்றி. உண்மைதான், என்னுடைய மனச்சிறையிலிருந்து உங்களை நான் விடுவித்து விட்டேன். மும்தாஜ் கொடுத்து வைத்தவள். இளவரசி, நீங்கள் புறப்படுங்கள். ஷகீலாவை காப்பாற்றுங்கள். குதாபி. இதனால் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மன்னர் உதலின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் தளபதி முராத்துக்கு நாளைக்கு முடிசூட்டு விழாவும், பிறகு இளவரி சைலாவுடன் திருமணமும் நடைபெறும். அனைவரும் வருக, இது மன்னர் உத்தரவு. மன்னர் உடல் நிலை சரியில்லையா? நான் உடனே மன்னரை பார்க்க வேண்டும். எப்படி முடியும் மகாராணி? காவல் அதிகமாக இருக்குமே. எத்தனை காவல் இருந்தாலும் சரி, என்னால் போக முடியும். சரியா, நீ மகாராணிக்கு துணையாக நிலைமை வர வர ரொம்ப நெருக்கடியாகிட்டு இருக்கே, எப்படி சமாளிக்கிறது? முட்டாள் முராதின் தலையில் ஏறப்போகும் மகுடத்தை எப்படியாவது அப்துல்லாவுக்கு சூட்ட வேண்டும். ராணி, நல்லவே யாரும் காவல் இல்லை. போய் அரசரை பார்த்துவிட்டு வந்து விடுங்கள். செய்தி விழுந்து விட்டது. உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். அரசர் எங்கே இருக்கிறார்? நலமாக இருக்கிறார். அவரை ஒருமுறை பார்க்க கருணை செய்யுங்கள். கருணை செய்தால் போகிறது. ராணியை அழகி எங்கள் குடும்பத்தின் மேல் ஏதாவது பகை இருந்தால் என்னை தண்டியுங்கள். என்னை கொன்றாவது உங்கள் கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மன்னரை மட்டும் ஒன்றும் செய்து விடாதீர்கள். சர்தார், என்னை அழைத்தீர்களா? மன்னருக்கு இறுதி வைத்தியம் செய்யவே உண்மை அழைத்தோம். காத்திருக்கிறேன். மன்னரின் உயிரை சிறுக சிறுக கொள்ளும் மருந்தாக தேர்ந்தெடுத்து கொடுத்தீர்கள்.
பொதுமக்களே, நாடகம் ஆடுவது இவர்கள்தான். நிறுத்து, நீ இளவரசன் அப்துல்லாவே அல்ல. சமாதியில் வாடும் அவன் பெயரை சொல்லி நீ சரித்திரம் நடத்த வந்திருக்கிறாய். செத்தவன் பெயரை சொல்லி நீ சிங்காதனம் ஏற பார்க்கிறாய். ஷகிலா, நீ சொல், நான் யாரன்று இந்த நாட்டு மக்கள் அறியட்டும். சொல் ஷகிலா, உண்மை எதுவோ அதை மக்கள் அறியட்டும். சொல், உண்மை சில நேரங்களில் உண்மையாக இருப்பதும் உண்டு. ஓடிப்போன அமைச்சரா? மன்னரை மறைத்து விட்டு அவர் பெற்ற செல்வத்தையே அவர் மகன் அல்ல என்று சொல்லுகிறார். இவர்தான் இளவரசர் அப்துல்லா, உங்களை ஆள பிறந்தவர். நான் சொல்வதை நம்புங்கள். நிறுத்து. இன்று தர்பாரை கைப்பற்ற வந்திருக்கும் நீ அன்று மன்னரின் சாரத்தை கைப்பற்றியவராய். அதிகாரம் கூட்டவே. அப்பா, என்ன சொன்னாய்? என்னை நிமிர்ந்து பார்த்து சொல். என் சாரத்தின் மீது இல்லாத பழியை சுமத்தி அதை என்னை நம்ப வைத்த பொல்லாதவர்களே, உங்களுக்கு வெட்கமாயில்லை இப்படி பேச? என் நாட்டிற்கு முடிசூட்டு விழா நடத்த நீயா? புறா, நாடோடியாக வந்த நீ நாடாளர் நினைக்கிறாயா? இந்த மணிமுடிக்கு உரியவன் நீயா? இந்த இடத்திற்கு நீங்கள் அருகதையா? என தர்மை குலிஸ்தான் நகரத்து பெருமக்களே, நீங்கள் மாறியிருக்கலாம், ஆனால் எதையும் மறந்திருக்க மாட்டீர்கள்.
ராணி கதீஜா மாசு பருவத்திருமல். இவர் உங்கள் நலம் காக்கும் அமைச்சர் தான். தன் பிறவியில் சந்தேகத்துக்குரிய இந்த பிறவிகள் இவன் பிறவியை சந்தேகத்துக்குரியதாக பார்க்கிறார்கள். இங்கு ஏதாவது கெட்டிருக்கிறது என்றால் அது என் மனம்தான். கெடுத்தவர்கள் யார் என்றால் இந்த முராதும் சுவைதாவும் தான். இந்த கூட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் முன் வந்து சொல்லுங்கள். இவர்களை கைது செய்யுங்கள். என்னடா உங்கள் வீரம்! ஒருவனை பிடிக்க இத்தனை பேரா? ஆண்மை இருந்தால் வாழோடு வாழ், தோளோடு தோள். ஒவ்வொருவராக மோதி பாருங்கள். விளையாடி காட்டுகிறேன். அப்படியா? நகருங்கள். முதலில் அவர் எனக்கு பதில் சொல்லட்டும். ஒரு குற்றம் செய்திருந்தால் உனக்குரிய தண்டனையை வழங்கிவிடலாம். ஆனால் நீ குற்றத்தின் உருவமாக பிறந்திருப்பதால் உனக்குரிய தண்டனை இனிமேல் தான் தீர்மானிக்க வேண்டும். சிப்பாய், இவளை கைது செய்து சிறையில் அடை. Thank you.
பாவி, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்களை இப்படி ஊர் ஊராக சிறை வைத்து வாட்டுகிறாய். இவர்களை உடனே விடுதலை செய். இல்லை, பாருங்கள் போகலாம். அரண்மனையில் எல்லோரும் உங்களுக்காக தான் காத்திருக்கிறார். தாயை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். அன்று நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை அப்துல்லா, எல்லா கடமைகளையும் மறந்த என்னைத்தான் நீங்கள் இருவரும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதா? தங்களால் தான் எங்களுக்கு எல்லாம் பெருமை. உங்களை நீங்களே ஏன் தாழ்த்து விடுகிறீர்கள்? நீ செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. தங்களுக்கு நான் கடமைப்பட்டவன். கைமாறு கருதியா மேகம் மழை பொழிகிறது? என்ன இருந்தால் எதிர்பாராமல் தருவதுதான் உயர்ந்த பண்பு. நான் தருவதை நீ உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓஹோ, நீங்கள் தருவதை நான் வாங்கிக் கொண்டால் அத்துடன் என் உறவு முடிந்துவிடும் அல்லவா? இல்லை இல்லை, நான் தரப்போவது அச்சாரத்தான். அதுதான் நம் உறவுக்கு அஸ்திவாரம். என்ன அது? அது